கத்ரா இயேசுஸ் நாம இப்படுதாக நாலாவது வாரத்திலே கடைசி வாரத்திலே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை குறித்து தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்து ஏழாவது பாகம். 1941 முதல் 1946 வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது 1941 டெல்லி பாலுக்கு பேத்ரே, ஆறாவது பேத்ரே நடக்கிறது. டெல்லி பாலுக்கு 1941 வரும்பொழுது 6 வயசு. இது அவங்களுக்கு வந்து அவனுக்கு ஒரு பேத்ரே கொண்டாடுகிறார்கள். சிஸ்டர் மேடா அங்கே டெல்லி பாலுக்காக ஒரு விசேஷத்தை கேட்க செய்து கொண்டு வந்து டெல்லி பால் என்ன சென்றால் அங்கே பேத்ரே கொண்டாடுகிறார். செப்டம்பர் 13, 1941 அவனுக்கு 5 வருஷமாக தாய் இல்லாதபடினாலே மேடா பிராய் என்று தானே சகோரி வீட்டிலே அந்த பெல்லி பால் அந்த பையன் வளர்ந்து கொண்டு வருகிறான். அந்த சகோரி தான் அந்த பையனை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இவ்விதமாக இருக்கும் பொழுது பெனம்க்கும் அந்த மேடாய் பிராய் என்ற பெண் வந்து சேவை செய்வதனாலே அந்த குழந்தையை பாதுகாப்பதனாலே இங்கே பிரதர் பிரணாம் என்ன இங்கே புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் ஒரு ரூமர், மேலியஸ் ரூமர் வந்து பரவுகிறது. ரூமர் என்றால் வதந்தி, இட்ஸ் நாட் அ ஃபேக்ட், அது உண்மை அல்ல, ஒரு வதந்தி. இதே போல் மேடாய் பிராய் வந்து அந்த பெல்லி பிரதர் பிரணாமுக்கு எல்லா உதவியும் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பேச்சு நடக்கும் பொழுது பிரதர் பிரணாமுக்கு அதை கேள்விப்படும் பொழுது கொஞ்சம் வேதனையாக இருந்தது. அது எந்த விதமான ஃபேக்டும் இல்லை, அங்கே வந்து உண்மைதான், அது வந்து வதந்தியாக இருக்கிறது. பெல்லி பாலுக்கு தாய் இல்லை, அதனால் அவன் வந்து சின்ன பையன். தாயார் வந்து 1.5 வயசு இருக்கும் பொழுதே மறித்து போனார்கள். அதனால் 5 வருஷமாக அந்த சகோதரி தான் என்ன செய்கிறாள் என்றால் பெல்லி பாலை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இவ்விதமான ஒரு ரூமர் வந்து கேள்விப்படும் பொழுது பிரதர் பிரணாம் எப்படி அந்த மேடா விட்டு அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது அவருக்கு அது மிக கடினமாக இருந்தது. ஆனாலும் அவர் அந்த ரூமரை பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. இதை மாதிரி ஒரு வதந்தி சொல்லப்படுகிறது, அதனால என்ன செய்வதுன்னு எனக்கு புரியலை என்று பிரதர் பிரணாம் வந்து மேடாட்ட டாக் பண்ணுகிறார். வேற ஒரு பெண்ணை வந்து குழந்தையை வளர்ப்பதுக்காக ஏற்படுத்தி கொண்டாலும் அவ்விதமான ஒரு நல்ல கரிசனையோடு கவனிக்கிற ஒரு பெண்ணும் கிடைக்க மாட்டாள். இவர் குழந்தையை கவனித்து கொண்டு இவர் வேலைக்கும் போக முடியாது. இவ்விதமான ஒரு சூழலை இருக்கும் பொழுது இதை நினைச்சென்றால் பிரதர் பிரணாம் என்ன செய்கிறார் என்றால் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மேடா என்ன சொல்லுகிறாள் என்றால், பில் ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் லவ்ட் யூ, உங்களை நான் எப்பொழுதுமே நேசிக்கிறேன். யூ ஆர் த ஒன்லி மேன் ஐ வில் எவர் லவ், நான் வந்து நேசிக்க வேண்டுமென்றால் அது நீங்கள் ஒருவர் தான் என்று மேடா சொல்லும் பொழுது பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், ஐ அப்ரிசியேட் மேடா, மேடா நான் வந்து அதை குறித்து பாராட்டுகிறேன். ஐ லவ் யூ டு, நானும் உன்னை நேசிக்கிறேன். பட் ஐ ஆம் நாட் planning to get married again, ஆனால் இன்னொரு முறை நான் விவாகம் செய்ய நான் திட்டமிடவில்லை என்று பிரதர் பிரணாம் சொல்லிவிட்டார். அதனால் மேடா என்ன செய்கிறார் என்றால் போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தாவே, நீ தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நான் பில்லை நேசிக்கிறேன், பிரதர் பிரணாமே நேசிக்கிறேன், நான் வந்து அவருடைய ஊழியத்தில் உதவியாக இருக்க நான் விரும்புகிறேன், ஆனாலும் உங்களுடைய சித்தம் என்னதென்று எனக்கு தெரியவில்லை. அவர் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணுற மாதிரி அவர் பிளான் பண்ணலை. இவ்விதமான காரியங்களெல்லாம் இதை கர்த்தரிடத்தில் சொல்லி நான் இப்பொழுது பைபிளை திறக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்தால் அது எனக்கு ஆறுதலாக இருக்கும், அது எனக்கு ஆன்சராக இருக்கும் என்று அவள் என்ன சொன்னால் பைபிளை வந்து அப்படி திறக்கும் பொழுது அது என்ன வசனம் கிடைக்குன்னா மல்கியா 4:5-6. When I open this Bible, will you
Please give me a scripture for guidance and consolation. உம்முடைய வழிநடத்தலுக்காகவும் உம்முடைய ஆறுதலுக்காகவும் எனக்கு நீர் வசனத்தை கொடுக்க வேண்டும் என்று பைபிளை திறக்கும் பொழுது மல்கியா 4:5-6 வசனங்கள் அவருடைய கண்ணிலே படுகிறது. மல்கியா 4:5-6 வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். மல்கியா 4:5-6 பைபிளை திறக்கும் பொழுது அந்த வசனம் வருகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறாள். நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக எலியாத்திற்கு திசையை நான் அனுப்புகிறேன். அவன் வந்து பிதாக்களுடைய இடத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இடத்தை அவருடைய பிதாக்களுக்கும் இடத்துக்கு திருப்புவான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது அது யாரை குறித்து எழுதியிருக்கிறது? பிரதர் பிரணாமை குறித்து எழுதியிருக்கிறது. எத்தனை பேருக்கு நமக்கு அது நிச்சயம் உண்டு? ஆமே. பிரதர் பிரணாம் பேரங்க எழுதியிருக்குதா? இதை எலியான்னு எழுதியிருக்கு. அதில் செகண்ட் பார்ட்டில் பிள்ளைகளுடைய இடத்தை பிதாக்களுடைய பிதாக்களுக்கு அவருடைய பிதாக்களுக்கு திருப்புவான் என்று சொல்லும் பொழுது இது அந்த வசனத்தில் வந்து அந்த பகுதியில் பிரதர் பிரணாம் இருக்கிறார். அதில் உடனே என்ன ஜெனரல் அந்த வசனம் வந்த உடனே இது ஆண்டவருக்கு சித்தந்தான், கர்த்தர் எப்படி நடத்துவார்னு நமக்கு தெரியாது. அதிலிருந்து அவளுக்கு ஒரு ஆறுதல், அந்த மேடாவுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. அப்படி ஆறுதல் கிடைத்து இது அவள் அந்த ஆறுதலில் இருக்கும் பொழுது அவள் கொஞ்சம் அந்த சோதர் அந்த மேடா வந்து கொஞ்சம் யோசிக்கிறார்கள். எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வரைக்கு முன்னோடியாக வந்து இரண்டாம் வரைக்கு முன்னதாக வந்து ஆயத்தம் பண்ண வேண்டும், அவருடைய செய்தி உலகமெங்கிலும் போக வேண்டும் என்று அவளுக்கு அங்கே தெரியும். அந்த 1933 வருஷத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அந்த மேடாவும் அங்கே இருக்கிறாங்க, அந்த சோதரி அங்கே இருக்கிறாங்க. இதை என்ன சென்றால் ஜெபம் பண்ணும்போது கண்ணை சிக்குன்னு மூடிக்கிட்டனால அந்த கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கல, அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் இறங்கி வர சொல்ல பார்க்கல. 17வது நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இந்த அம்மா வந்து பெண்ணா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது கண்ணை திறக்கல, அவ்வளோ சின்சியர். அந்த வெளிச்சம் வந்தது பார்க்கல, ஆனால் காதில் சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டது? என்னுடைய முதலாம் வரைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்தானம் அனுப்பினது போல நீ ஒரு செய்தியோடு இரண்டாம் வரைக்கு முன்னோடியாக அனுப்பப்படுகிறாய். As John the Baptist was sent for the first coming of Jesus Christ, so are you sent with a message to foreign his second coming. இந்த வார்த்தையானது அந்த சகோதரனுடைய காதில் கேட்டது. இந்த வசனத்தையும் என்ன பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் எப்படியாயிலும் பிரதர் பிரணாமை நமக்கு தருவார் என்று அந்த சகோதரி நினைத்தார். உண்மையான அன்பு, ரியல் லவ். ஆனாலும் அது எப்படி ஆண்டவர் நடத்துவார் என்று தெரியாது. நான் பிளான் பண்ணவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது சாயங்கால நேரத்தில் வேலை பார்த்துவிட்டு பையனை கூப்பிடுவதற்காக மேடா ஃப்ராயின் வீட்டுக்கு போகும்பொழுது பையன் மண்ணில் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், மணலில் விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த மணலெல்லாம் தொடச்சிட்டு இதை நீ வாரியா, நீ இந்த வீட்டுக்கு வா, பில்லி கம் அண்ட் கோ ஹோம் வித் டேடி, டேடி கூட நீ வாரியா வீட்டுக்கு வாரியான்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? டேடி வேர் இஸ் மை ஹோம், என்னுடைய வீடு எங்கே இருக்குது? பிரணா வந்து வாடகை வீட்டில் இருந்தார், அந்த வாடகை வீட்டை அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா அங்கே வந்து அவருடைய மனைவி ஹோப் அங்கே இல்லாதனால அவருக்கு அந்த வீட்டில் வாசம் பண்ண விரும்பலை, அது வெறுமையாக இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு மறித்து போனால் அந்த பாடி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பாடி அந்த வீட்டை விட்டு போன உடனே வெறுமையாக தெரியும். எங்கள் அப்பா முதல்ல எங்கள் அம்மா மறித்து போனாங்க ஜனவரி மாதத்தில், இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் எங்களுடைய தாப்பனார் மறித்து போகும்பொழுது இப்பொழுது அந்த வீட்டுக்கு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த வீடு இப்போ வெறுமையாக இருக்கு. நான் அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, இப்போ ரெண்டு பேரும் இல்லை. அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் வந்து கால் மிதித்தாலே ஒரு மாதிரி இருக்கு, வெறுமையாக இருக்கு. ஏதோ ஒன்று போன மாதிரி, வீட்டை விட்டு ஒரு மகிமை போன மாதிரி இது இருக்குது. அதே போல் தான் பிரதர் பிரணாம் வந்து அவருடைய மனைவி ஹோப் மறித்ததுனாலே அந்த வீட்டில் அவர் வாசம் பண்ண விரும்பலை. அந்த வீட்டில் போனால் அவருடைய மேடா அவங்க ஹோப்புடைய ஞாபகம் வரும், அது வெறுமையாக வெறிச்சோடி கிடந்த மாதிரி இருந்தனால அந்த வீடு வாடகைக்கு வேண்டான்னு விட்டுட்டு அவர் எங்கே போய் இருக்கிறாரு பாருங்க, ஒரு போட் ஹவுஸில் இருக்கிறார். ஓகே, நதி ஓரத்தில் மாதிரி போட் நிற்கிது, அந்த போட் ரொம்ப பெரிய போட்டாக ஒரு வீடு மாதிரி இருக்கும், அதில் போய் அவர் வந்து நைட்டில் போய் படுத்துக்கிட்டுறாராம்.
பையன் எப்படி அங்க கூட்டிட்டு போக முடியும்? பையன் அந்த இடத்துக்கு கூட்டி போக முடியாது, அந்த போட்டு கூட்டி கொண்டு போக முடியாது. அதனால மேடாய் ஃபிராய்டே பையனை விட்டுட்டாரு. விடும் பொழுது இதை ஒரு போட்டில் படுக்கும் பொழுது பையன் நம்ம வீடு எங்கே இருக்குன்னு கேட்டானே, நமக்கு வீடு இல்லையே இப்படின்னு மனசில் அவருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. ஆற்றுல வந்து இதோ காற்று அதிகமாக வீசினது, ஆற்றுல அலை ஏற்பட்டது, போட்டானது ரொம்ப ஷேக்கிங் ஆனது. அப்படி ஷேக்கிங் ஆகும் பொழுது இதோ என்னச்சுன்றால் அவர் சத்தத்தை கேட்கிறார். மேடா இதை ஹோப் வந்து சொன்னதை காரியத்தை நினைக்கிறார், நீங்கள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும், என்னுடைய பிள்ளைகள் வந்து இங்கே பில்லர் டு போஸ்ட் பண்ணுறவங்க அங்கேயுமா அலப்புண்டு திரிஞ்சு, அவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதபடி, அவங்களுக்கு ஒரு ஆள் கவனிக்க இல்லாதபடி அலப்புண்டு தெருவில் தெரியக்கூடாது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். அந்த காரியமும் என்ன சென்றால் அவள் ஹோப் மறிக்கும் பொழுது சொன்ன காரியமும் ஞாபகத்துக்கு வருது. இன் ஹோப்ஸ் டையிங் ஹவர் மேபி சி வாஸ் ரைட், ஒருவேளை அவ சொன்னது ரைட்டாக இருக்கலாம். இப்பொழுது போட்டில் வந்து அலையானது தாக்கும் பொழுது, போட் வந்து ஷேக்கிங் ஆகும் பொழுது அவர் வந்து என்ன சென்றால் ஒரு வெளிச்சமானது பிரகாசிக்கிறதை பார்க்கிறார், ஒரு சத்தம் வருவதை கேட்கிறார். என்ன சத்தத்தை கேட்கிறார் என்றால், கோ கெட் மேடா ஃப்ராய் அண்ட் மேரி ஹேர் திஸ் கமிங் அக்டோபர் த 23rd. நீ போய் மேடா ஃப்ராயை வந்து என்ன இந்த வருகிறதான அக்டோபர் மாதம் 23rd விவாகம் பண்ணு. பாருங்கள் கத்துடைய தூதனானவர் அவருக்கு நேரடியாக அந்த மேரேஜ் டேட்டையே குறிக்கிறார். ஆமே. அந்த அம்மாவுக்கு பைபிள் ஆன்சர் கொடுத்துட்டாரு, இவர் வந்து அந்த பிளான் இல்லை, ஆனால் பையனுக்கு வீடு இல்லையே, பையன் வந்து இந்த மாதிரி இன்னொரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதை கத்துடைய தூதனானவர் வந்து அந்த வாய்ஸ் என்ன சொன்னது என்றால், நீ போய் மேடா பிராய விவாகம் பண்ணு, அக்டோபர் மாதம் 23rd நீ விவாகம் பண்ணு என்று இதை கத்த சொல்லுகிறார். அதனால் அதே போல் அக்டோபர் 23rd 1941 இந்த பிரணம் வந்து அந்த மேடா பிராய விவாகம் பண்ணினார். ஆமீன். இந்த பிரணாமுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் அந்த குழந்தை நிமித்தமாக மறித்த பின்பு, மறைவி மறித்த பின்பு புருஷன் விவாகம் செய்தால் அது பாபம் அல்ல, அது லீகல், பைபிள் படி அது கரெக்ட். ஆனாலும் அவருக்கு மனசு இல்லை, ஏனென்றால் ஹோப்பை அதிகமாக நேசித்தனாலே வேறொரு விவாகம் செய்ய அவருக்கு மனசு இல்லை. கத்தர் சொல்லுகிறார், நீ போய் மேடா பிராய, இது அக்டோபர் 23rd 1941 விவாகம் பண்ணு. அதே போல் அவர் விவாகம் பண்ணி கொண்டார். ஆமீன். இப்பொழுது விவாகம் பண்ணி கொண்டு அவர்கள் வந்து என்ன சொன்னார், ஹனிமூனுக்காக நாயகரா வீழ்ச்சி, நாயகரா ஃபால்ஸ் வந்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே வந்து அடிரான் டேக் மவுண்டன் அது வந்து நியூயார்க், அது அங்கே மலையில் அங்கே நியூயார்க்கு அப்பாலே அது இருக்கிறது. அந்த இடத்துக்கு மறைவியை கூட்டி கொண்டு போக வேண்டும் என்று பிரதர் பிரணாம் திட்டமிடுகிறார். 2 முன்னதாக அந்த ராஞ்சர், அந்த வனலாக்கா அதிகாரி, அந்த ராஞ்சன் டென்டன், அந்த டென்டனோடு சேர்ந்து அவர் வந்து டெலிஃபோன் லைன் அமைச்சிருக்கிறார். மலை மேலே டவர் இருக்கிறது, கோபுரம் இருக்கிறது, இதை கீழே வந்து கேபின் இருக்கிறது, கூடாரம் இருக்கிறது. அல்ல கூடாரத்தில் வந்து தங்கி இருந்து கொண்டு, இதை கூடாரத்தில் தங்கி இருக்கும் பொழுது அவருடைய மணலாக்கா மனைவி இங்கே தங்கியிருந்த, அவர் அங்கே டவரில் இருந்தார்னா அங்கேருந்து ஃபோன் பேசுவதுக்காக அவர் வந்து என்ன செய்தால் அந்த கூடாரத்துக்கும் அந்த டவருக்கும் 5 தூரத்தில் ஒரு டெலிஃபோன் லைனை அமைச்சிருக்கிறாங்க. பிரணாந்தான் 2 முன்னால் அது ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், அந்த டெலிஃபோன் லைனை அமைக்கும்படியாக ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அந்த வனலாக்கா அதிகாரி வந்து டென்டனும் இதை பிரணாமும் அந்த ஹரிகேன் மவுண்டன்ஸில் 3 ஷூட் பண்ணாங்க. கரடியை ஷூட் பண்ணி அதிக மாம்சம் கிடைத்தது, இதை அந்த மாம்சத்தை அவர்கள் புசித்தார்கள். இதமாக அதெல்லாம் அவருக்கு ஞாபகத்தில் வருது. இப்பொழுது என்ன சென்றால் டென்டன் சொல்லுகிறார், நான் வந்து அந்த கேபினில் என்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு வந்து இதை ஒரு சில நாட்கள் நாங்கள் வந்து அங்கே தங்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது டென்டன் வந்து அங்கே பெர்மிஷன் கொடுத்து விட்டார். அந்த வன அதிகாரி என்ன செய்தால் பெர்மிஷன் கொடுத்து விட்டார். பிரதர் பிரணாம் இப்பொழுது தன்னுடைய மனைவியிட்ட சொல்லுகிறார், நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அங்கே மலைலாம் இருக்கிறது, ரொம்ப அங்கே பச்சை பச்சைன்னு இருக்கும், செழிப்பாக இருக்கும், அந்த காட்சிகள் இயற்கை சீனரிலாம் அழகாக இருக்கும், அங்கே போய் நம்ம 2 தங்கிட்டு வரலாம் என்று அவர் தன்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு அந்த இடத்துக்கு செல்லுகிறார், அந்த கேபினுக்கு செல்லுகிறார். அவங்க மனைவி என்ன செய்கிறார் என்றால் சம்மதித்து விட்டார்கள்.
நான் போய் என்ன செய்ய அங்க வந்து என்ன செய்தால் மூணு பேர் போறாங்க பிரதர் பெர்னம் சாரி மேடா இத பில்லி பால் பில்லி பாலுக்கு என்ன செய்ய 6 வயசு ஆகுது அது அந்த மூணு பேரும் அந்த கேபின்ல போய் தங்கி இருந்து அங்க இருந்து சில நாட்கள் தங்கி இருந்து வீட்டுக்கு திரும்பலாம் என்று போகிறார் இப்பொழுது நவம்பர் மாதம் அக்டோபர்ல மேரேஜ் இப்பொழுது நவம்பர் மாதத்தில் இருக்கும் பொழுது அந்த கேபின்ல போய் தங்கி இருக்கும் பொழுது இது என்ன சொல்ற ரொம்ப குளிர் காலமாக இருந்தது குளிர் காலமா இருந்தால் ஜன்னல் எல்லாம் கதவெல்லாம் டைட்டா அடைச்சுக்கணும் அல்லது குளிர் வரும் கொஞ்சம் கூட காத்து வரக்கூடாது அமெரிக்கால அவ்வளோ பயங்கரமான குளிர் இருக்கும் குளிரில் ஜனங்கள் செத்து போவாங்க அந்த அளவுக்கு அங்கே குளிர் இருப்பதனால அந்த கேபின்ல போய் இருந்து கொண்டு இதை இருக்கும் பொழுது பிரதர் பெர்னம் என்ன சொல்கிறார் என்றால் நான் போய் உங்களுக்கு ஒரு ஆண்மானை வேட்டையாடி கொண்டு வருகிறேன் ஐ குட் கில் அ பிக் பக் டு டேக் ஹோம் வித் அஸ் அலாங் வித் த பேர் ஒரு ஆண்மானையும் ஒரு கரடியும் வேட்டையாடி கொண்டு வருகிறேன் நம்ம வந்து என்ன செய்யலாம் என்றால் அந்த அதை புசிக்கலாம் வின்டர் டைமில் வந்து அந்த மாமிசம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது மேடா என்ன சொல்லுகிறாங்கன்னா டு யூ திங்க் இட் இஸ் சேஃப் டு கோ அப் வித்வுட் த ராஞ்சர் வாட் டட் யூ கெட் லாஸ் வாட் இஃப் யூ கெட் லாஸ் இதை என்ன நீங்கள் வந்து ராஞ்சர் இல்லாமல் நீங்கள் தனியாக வேட்டைக்கு போக முடியுமா ஒருவேளை நீங்கள் வந்து காணாமல் போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி அந்த அம்மா ஒரு வேர்டு சொன்னாங்க இல்லை நான் கண்டி எனக்கு இந்த மலையை பற்றி நன்றா தெரியும் அவர் ஒரு கைடு மலையில் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அதனால் எனக்கு மலையை பற்றி நல்லா தெரியும் என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் மலையில் வாழ்ந்தவங்க தான் அதனால் மலையேற்றத்தை குறித்தும் மலையில் வேட்டையாடுவதை குறித்தும் இதை எனக்கு ரொம்ப அதிக அனுபவம் இருக்கிறது அதனால் நீ பயப்பட வேண்டாம் நான் வந்து 2 மணிக்குள்ளே வந்துடுதேன் மத்தியானம் 2 மணிக்குள்ளே நான் வந்துடுதேன் அப்படி என்று சொல்லிட்டு அவர் காலையில் அங்கே புறப்பட்டு போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்ததை விட நிறைய புல் புதரெல்லாம் வளர்ந்து மரம் செடிகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் அந்த இடம் வித்தியாசமாக அவருக்கு தெரிந்தது அது மாத்திரமல்ல இது அவரெல்லாம் அந்த வேட்டைக்கு போகும் பொழுது ஒரு சிங்கம் வந்து போகிறதை கவனிக்கிறார் அந்த சிங்கத்தை துரத்தி கொண்டு போகிறார் ஆனால் சிங்கமானது மறைந்து விட்டது கொஞ்சம் தூரம் போய் அந்த சிங்கம் மறைந்து விட்டது அதன் பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு மிருகங்களுடைய வாசனை அவருக்கு தெரியும் ஒவ்வொரு மிருகம் வரும் பொழுது அது ஒரு வாசனையை கொடுக்கிறது ஒருவேளை அது கெட்ட நாற்றமாக கூட இருக்கலாம் பிரதர் பெர்னம் என்ன செய்கிறார் என்றால் அந்த வாசனையை வைத்து அந்த மிருகம் அங்கே இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கும் அவருக்கு ஒரு ஸ்டென்ச் அங்கே வருகிறது அது வந்து கரடி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டார் அதனால் அது இலைகளை மத்தியில் அது நகண்டு போகிறது இதை அவர் வந்து அபிதமான ஒரு அறிகுறியை பார்க்கும் பொழுது அவர் பின்னால் போய் அங்கே அதை பார்த்து பார்க்க அந்த அசைவை பார்த்து போகும் பொழுது அது கரடி அங்கே இல்லை அங்கே ஒரு கேவ் இருக்கிறது அதுக்குள்ளே கரடி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த குகைக்குள்ளே கரடி இல்லை அவிதமாக அவர் இருக்கும் பொழுது அந்த டெலிஃபோன் லைனை வந்து அவர் வந்து அங்கே பேசு அங்கே பிக் பண்ணியிருக்கிறார் இப்பொழுது என்ன சொல்றால் மணி வந்து 12:30 ஆகிவிட்டது இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கிறது ஆனால் இன்னும் வேட்டை பொருள் கிடைக்கவில்லை வேட்டை பொருள் கிடைக்கவில்லை அதன் பின்பு அவர் என்ன பார்க்கிறார் என்றால் கொஞ்சம் தூரம் அவர் வந்து புறப்பட்டு போகிறார் ரொம்ப தூரம் மலைக்குள்ளே போயிட்டார் அதிக தூரம் மலைக்கு போகும் பொழுது அவர் அந்த லேண்ட்மார்க்கெல்லாம் பார்த்து கொள்கிறார் எப்படி நம்ம திரும்பி வர்றது அந்த லேண்ட்மார்க்கெல்லாம் பார்த்து கொள்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆண்மான் அங்கே போகுது அந்த ஆண்மானை வந்து பார்த்த உடனே அவர் அந்த ஆண்மானை துரத்தி சென்றால் அதை ஷூட் பண்ணுகிறார் கரெக்டாக 1 மணிக்கு அந்த ஆண்மானை ஷூட் பண்ணுகிறார் அதனால் அந்த ஆண்மானை ஷூட் பண்ணி அதை வந்து என்ன மரத்தில் கட்டி அதை தூக்கி தோல் உரித்து அதனுடைய மாம்சத்தை கொண்டு போகலாம் என்று அவர் பிரயாசப்படுகிறார் அதை ஒரு மரத்தில் வந்து அப்படியே தூக்கி போட்டிருக்காரு கசாப் கடையில் எப்படி ஆடை கட்டி தூக்கி போட்டிருப்பான் அதே மாதிரி அப்படி அதை தூக்கி போட்டிருக்கிறார் அப்பொழுது என்னச்சுன்னா கிளவுடு வருகிறது இதோ என்னச்சுன்றால் மேகம் அங்கே வருகிறது குளிர் அதிகமாக இருக்கிறது பனி பெய்ய ஆரம்பிக்கிறது இதை என்னச்சுன்றால் அது வர வர டார்க்காக மாறிட்டே வருது இருளாக மாறிக்கொண்டு வருகிறது இப்பொழுது நினைச்சா 30 மினிட்ஸாக அந்த கேனியான் அந்த கணவாய் மூலமாக என்ன சென்றால் குளிர்காத்து வந்து மேகங்களும் வந்து என்ன செய்கிறது என்றால் இருள் அடைய ஆரம்பித்து விட்டது பனி வந்து மூட ஆரம்பித்து விட்டது பனி அதிகமாக பெஞ்சால் முன்னால் வழி தெரியாது
பின்பு அது பிளிஷடாக பனி புயலாக மாற வேண்டிய ஒரு இது வரும்பொழுது எப்படினாலும் சீக்கிரமா நான் போயிடணும் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு என்றால் அவர் லேண்ட்மார்க் எல்லாம் பார்க்கிறார். லேண்ட்மார்க் எல்லாம் ஒன்று கண்ணில் தெரியல, அவருக்கு டைரக்ஷனே தெரியல. அதனால நம்ம இந்த வழியாக தானே வந்தோம் அப்படி அந்த வழியாக போய் கொஞ்சம் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன செய்யறாரு என்றால் அப்படியே சுத்திட்டு வந்தா அவர் வந்த வழி அவருக்கு தெரியல. சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு அட்ரஸில் ஒரு வீட்டை தேடினேன்னா நமக்கு அந்த வீடு கிடைக்காது. சுற்றி சுற்றி நம்ம வந்த இடத்துக்கு தான் வருவோம். பின்பு நம்ம பலர்த்த விசாரித்து தான் அந்த இடத்த கண்டுபிடிக்க வேண்டியது வரும். நம்ம 5 வருஷத்துக்கு முன்னால் வந்தோமே இப்போ கண்டுபிடிக்க முடியலே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே போல் இப்போ நமக்கு அங்கே கொஞ்சம் அந்த பனி புயல் அங்கே வந்ததுனால அங்கே பனி பெய்ததுனால அவருக்கு அந்த ஜென்ரல் இடம் தெரியலை. அவர் சுற்றிட்டு பாடுறாரு, வந்து பார்த்தா அவர் நினச்சா அந்த அந்த மானை கட்டி போட்டுருக்காரு அந்த இடத்துக்கு தான் பாரு. அதன் மீன் நான் இந்த டைரக்ஷன் வழியாக போவேன்னு சொல்லி அந்த டைரக்ஷன் வழியாக போனாலும் கடைசியாக கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் சுற்றிட்டு அவர் வந்து அங்கே பார்த்தாருன்னா அங்கே மான் அங்கே தூங்கிட்டு இருக்கு. நம்ம இந்த இடத்துக்கு நம்ம இருந்த இடத்துக்கு தானே வந்துட்டோம். இப்படி 3 முறை அவர் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு கடைசியாக மான் எங்கே தூக்கி தொங்க போட்டிருக்காரோ அந்த இடத்துக்கு தான் வந்து சேரு. சுற்றி சுற்றி வந்த இடத்துக்கே திருப்பி வர்றார். அவருக்கு எங்கள் டைரக்ஷன் தெரியலை. ஆனாலும் என்ன சொன்னிருக்கிறார் என்றால், நான் வந்து மலையில் ஜீவிச்சிருக்கிறேன், நான் ஒரு கிரேட் ஹண்டர், நான் வந்து ஒரு வேட்டைக்காரன், எனக்கு மலையில் நான் வளர்ந்து வாழ்ந்து பழகியிருக்கிறேன், எனக்கு மலையில் எல்லா இடமும் தெரியும், நான் வந்து நிச்சயமாக காணப்பட முடியாது, காணாமல் போக முடியாது, எப்படினாலும் என் வழியை கண்டுபிடித்திருவேன் சொல்லி தனக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவருக்கு அதிகமாக இருந்தது. தனக்குள்ள ஒரு பெருமையும் இருந்தது, நான் மலையில் எனக்கு எல்லாமே தெரியும், நான் மலையில் எங்கே விட்டாலும் நான் திரும்பி வந்துடுவேன், எனக்கு அவ்வளவு திறமை இருக்கிறது என்று இவ்விதமாக நினச்சி கொண்டே இருக்கிறார். அப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவரால் வந்த வழியை கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்ன செய்யற என்றால் மறுபடியும் அந்த மான் எங்கே இடத்துல போட்டாரோ அந்த இடத்துக்கே வரனால இப்படி சிலர் மலையில் காணாமல் போயிடுவாங்களாம். காணாமல் போய் என்ன செய்யறால் வேர்வை வேர்த்து அவனுக்கு கொட்டும். பின்பு என்ன செய்யறார் என்றால் அவங்க பயத்திலேயே செத்து போயிடுவாங்களாம். அதுக்கு பிறகு அவங்க நடக்கிற நடக்க வந்து டெத் வாக்காக இருக்குமா, மரண நடை நடக்கிறார்கள். அதே போல் எத்தனை பேர் மலையில் காணாமல் போய் மறிச்சிருக்கிறாங்க. எனக்கு அவிதமாலாம் வராது, இதை என்ன செய்யறால் நான் எப்படினாலும் வழியை கண்டுபிடிச்சிடுவேன் ட்ரை பண்ணும் பொழுது பனி வேற வருது, மேகம் வேற வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது அது இருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி வீட்டுக்கு போகணும்னு தெரியலை. அந்த கேபினுக்கு போனால் தான் முடியும். இதை இப்பொழுது அதிகமான பனி வரும்பொழுது அவருக்கு என்ன மனசில் ஒரு பயம் வருகிறது. என்ன பயம் வருகிறது என்றால் நம்ம மனைவி மேடா வந்து ஒரு நாள் இந்த இடத்துல இந்த மலைக்கு வந்ததே இல்லை, இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததே இல்லை. அவளுக்கு வந்து ஃபயர் எப்படி மூட்டணும்னு தெரியாது, எப்படி அக்கினியை மூட்டி குளிர்காய்ந்து கொள்ளணுங்க விதமே அவளுக்கு தெரியாது. சின்ன பையன் வேற இருக்கிறான். அதனால் ரெண்டு பேரும் குளிரில் வந்து என்ன கண்டிப்பாக செத்து போவாங்க. Billy Ball, she and Billy Ball could easily freeze to death during the night. ராத்திரியில் ரெண்டு பேரும் பில்லி பாலும் குளிரில் உறைஞ்சி செத்து போவாங்க. இப்பொழுது அதிக டார்க்னஸ் வந்துவிட்டு, டெரிஃபைட் ஆஃப் த டார்க், அதிக இருள் சூழ்ந்து விட்டது. அனிமல் வந்து என்னச்சா சத்தம் போடுது, காட்டு மிருகங்கள் சத்தம் போடுகிறது. இப்போ காட்டு மிருகங்கள் சத்தம் போட்டால் அவருடைய மனைவி ரொம்ப பயந்து விடுவார்கள். அதனால் மனைவி வந்து என்ன சென்றால் என்ன பயத்தில் இருக்கிறாங்களோ இதை நினச்சி அவருக்கு வந்து இன்னும் அதிக பயம் வந்துச்சு. வழியை கண்டுபிடிக்க முடியலை, மனைவி மகனை நினச்சி அது வேற அவருக்கு அதிக பயம் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்களே. ஒருவேளை நான் இந்த மலையில் வழி தாணாமல் போனாலும் இங்கே இருக்கிற பழங்களை சாப்பிட்டு கொண்டு மற்ற சில பொருட்களை மலையில் இருக்க பொருட்களை சாப்பிட்டு கொண்டு அதாவது 2-3 நாள் உயிரோடு வாழ்ந்து பின்பு நான் பாதையை கண்டுபிடிச்சிட்டு வருவேன், ஆனால் அவங்க செத்து போயிடுவாங்களே என்று சொல்லி அவர் வந்து என்ன சென்றால் மிகுந்த பயத்தோடு இருக்கும் பொழுது வேர்வை வேர்த்து கொட்டுது. என்ன செய்யன்னு தெரியலை. அந்த ஃபாக் அங்கே வந்து விட்டது, ஸ்னோ அங்கே வந்து விட்டது. அது மீன்பு என்ன செய்கிறார் என்றால் அவரால் எப்படி வந்து பாதையை கண்டுபிடிப்பேன் என்று தெரியவில்லை. தன்னைத்தானே அவர் வந்து ஒரு பெரிய மனுஷனாக நினைத்து கொண்டார். இதை என்ன செய்கிறார் என்றால் அவர் அவிதமாக நினைத்து கொள்ளும் பொழுது இதை கத்தரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். கத்தரை நோக்கி என்ன செய்ய என்றால் ஜெபம் பண்ணும் பொழுது கத்தாவே என்ன செய்ய என்றால் பிரேயர் பண்ணுகிறார். நெல்ட் ஆன் த டாப் ஆஃப் இட்,
மலை உச்சிலே அவர் ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவரே நான் வந்து இளக்கப்பட்டு போய் விட்டேன் ஹெவன்லி ஃாதர் ஐ தாட் ஐ நூ ஆல் அபௌட் தி வுட்ஸ் இந்த மலை காடுகளை குறித்து எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன் பட் ஐ வாஸ் மிஸ்டேக்கன் உண்மையிலே நான் தவறாக புரிந்து கொண்டேன் ஐ நோ ஐ ஆம் கோயிங் ராங் ஆண்டவரே நான் தவறாக போய் கொண்டிருக்கிறேன் பட் ஐ டோன்ட் நோ விச் வே டு ரிட்டர்ன் எந்த எங்கே திரும்பணும்னு எனக்கு தெரியல ஐ ஹவ் பீன் சச் எ பேக்கர் நான் வந்து என்னைத்தானே நான் பெருமைப்படுத்தி கொண்டேன் ஐ டிசர்வ் டு பி லாஸ் ஆண்டவரே என்ன ஜென்றால் நான் காணாமல் போனவனாக இருக்கிறேன் என்ன ஜென்றால் எனக்கு வந்து ஆண்டவரே நீதாமே உதவி செய்யும் லார்ட் மை புவர் வைஃப் இஸ் இன்னசென்ட் என்னுடைய மேடை மனைவி வந்து களங்கம் இல்லாதவள் மை சன் வில் டை டு நைட் இஃப் ஐ டோன்ட் கெட் அவுட் த ஹேர் நான் அங்கே போகலன்னா ரெண்டு பேருமே செத்து போவாங்க Totally lost. Please help me. ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் நான் உண்மையிலே இழக்கப்பட்டு போய்விட்டேன் காணாமல் போய்விட்டேன் be my compass and my guide. ஆண்டவரே நீர் எனக்கு கம்பாஸாகவும் கைடாகவும் இரும் என்று அவர் அவிதமாக ஜெபிக்கும் பொழுது அவர் காதில் என்ன சத்தம் கேட்க என்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் ஆமென் சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் The Lord is our refuge and strength a very present help in the time of trouble ஆபத்து நேரத்திலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் இந்த வசனம் வந்து அவர் காதுல கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்ப கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம காணாம போயிட்டோம் மலையில ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று அவர் என்ன தன்னை தேற்றிக் கொண்டார் தன்னுடைய கரங்களை உயர்த்தி அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யறது என்றால் அந்த கொஞ்சம் அந்த பனி கொஞ்சம் விலகிறது பனி அவருக்கு நேராக கொஞ்சம் விலகி அப்படியே விலகி என்ன என்றால் கொஞ்சம் அது ஒரு ஒரு வழி மாறி விலகி அப்படியே அங்க பனி விலகும் பொழுது அப்பொழுது பார்க்கிறார் அந்த டவர் அங்கே இருக்கு அந்த ராஞ்சர் இருக்கிறதான அந்த ராஞ்சருக்காக அந்த டவர் கட்டப்பட்டிருக்குது மலை உச்சியில் அந்த டவர் அந்த கோபுரம் இருக்கிறது இப்பொழுது அவருக்கு தெரிந்து விட்டது அந்த கோபுரம் தெரிந்த உடனே அவர் என்ன டைரக்ஷனில் இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து கொண்டார் அந்த கோபுரத்தில் இருந்து இது அந்த கேபின் வரைக்கும் டெலிஃபோன் லைன் இருக்கிறது டெலிஃபோன் லைனுக்கு போஸ்ட் கட்டலை மரத்தில் தான் அப்படி கட்டியிருக்கிறாங்க மரத்தில் வரிசையாக கட்டியிருக்கிறாங்க இப்பொழுது என்ன சொன்ன டெலிஃபோன் லைனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் அந்த கம்பியை பிடிச்சுக்கிட்டு நான் போனேன்னா கீழே இறங்கினேன்னா என்னுடைய மனைவி இருக்கிற இடத்துக்கு சேர்ந்துருவேன் ஹலலூயா ஆண்டவரே அந்த டெலிஃபோன் லைன் எனக்கு கிடைக்கணும் அந்த டவர் அங்கே இருக்கிறது ஆனால் நான் இப்படி போனோம்னா அந்த டவருக்கு நோக்கி போகும்பொழுது அந்த டெலிஃபோன் வயர் வந்து என்னுடைய கையில் தடுக்க வேண்டும் எல்லாம் இருளாக இருக்கிறது பனிமூட்டமாக இருக்கிறது டெலிஃபோன் லைன் ஒன்றுமே தெரியலை ஆனால் கொஞ்சம் ஒரு சில நிமிஷங்கள் அந்த ஃபாக் வந்து விலகி அந்த டவர் அவர் கண்டு கொண்டார் இப்பொழுது தன்னுடைய கையை உயர்த்தி கொண்டு பிளிசார்ட் பனி புயல் அங்கே வந்திருக்கிறது அப்படியே உயர்த்தி கொண்டு இயேசுவே உதவி செய்யும் நோய்த்துக்கும் பொழுது அந்த கை வந்து உன்னை டச் பண்ணிச்சு ஓ ஒயர் கிடச்சிட்டு நினைக்கும் பொழுது அதில் ஒயர் இல்லை அது ஒரு மரத்து கிளை அது கையில் தட்டுச்சு அதனால் என்ன செய்ன்றால் அவர் அந்த மரத்து கிளையாக இருக்கேன்னு சோர்ந்து போயிட்டார் இருந்தாலும் முயற்சி எடுத்துக்கொண்டு இது அவர் அவர் நடந்து கொண்டே போகும்பொழுது கையை உயர்த்தி கொண்டு இது ஆண்டவரே நீர் தாமே அந்த டெலிஃபோன் லைன் எனக்கு கிடைக்கணும் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நைட் ஆகிவிட்டது நைட் ஆகிவிட்டது என்ன சொன்னால் இப்ப கொஞ்சம் தூரம் போகும் பொழுது இது அவர் அவர் கையில வந்து டெலிஃபோன் வயர் தட்டி விட்டது ஹல்லேலூயா அப்பொழுது அந்த லைனை பிடிச்சு கொண்டார் ஆமென் பில் டிராப்ட் ஹிஸ் ரைஃபிள் அதன் துப்பாக்கி கீழே வைத்து விட்டு ஸ்னாச்ச்ட் ஆஃப் ஹிஸ் ஹேட் அவருடைய தொப்பியை அவர் எடுத்து விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் ஆமென் and give thanks andavare neer enak and telephone line kandupidikka udai seidhadhukkaga namakku stotram idella eppozhudhu nadakkudhu avar meyachi edukkum bodhu enakkellame theriyum idu avarku appadi nadaikkum bodhu kathar namakku udai seiya matta enakkella theriyum neenga yaar enak aalasana solla vendi avasiyam illa yesukku udai seiya matta enakkella sathiyum theriyum paasa solla onnu pudhus illa aayenu enakkellame theriyum andavar ungalku udai seiya matta அவர் எப்படிதான் நினைச்சா எனக்கு இந்த மலையில எல்லா இடமும் தெரியும் நான் எப்படினாலும் திரும்பி போயிடும் நான் ஒரு காலம் இழக்கப்பட்டு போக முடியாது
ना इंद मलेले एवलो अनुभवडियवन इरुक्किरेन ना एप्पडि इळक्कप्पट्टु पोक मुडियुम इंद मारी ओरु पेरुमै इरुक्कुम पोलुदु इंद मारी ओरु सेल्फ कॉन्फिडेंस इरुक्कुम पोलुदु இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய மாட்டார் ஆமென் ஆண்டவரே சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் நான் உண்மையிலே இழக்கப்பட்டு போயிருக்கிறேன் எனக்கு வழி தெரியாத ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய் நாளைக்கு நடக்குது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது இந்த வருஷத்துல என்னோட தாயின் தகப்பன் மரித்து போவாங்கிறது எனக்கு தெரியாது புது வருஷம் பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு தெரியாது அதனால அருமையான நான் வந்து ஒரு வெறுமையை உணர்கிறேன் வாழ்க்கையில ஒரு வெறுமையை உணர்கிறேன் தகப்பனும் தாயும் பாஸ் பண்ணி விட்டாங்க இனிமே எப்படி அந்த ஊருக்கு நான் போறது அப்படியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறது அதனால அருமையான என்ன சொல்றேன் நமக்கு வந்து என்ன என்ன நடக்குன்னு தெரியாது இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள உலகத்துல என்ன மாறுதல் நடக்குன்னு தெரியாது இங்க இந்த சென்னையில என்ன நடக்குன்னு தெரியாது இந்த 5 இயர்ஸ்க்குள்ளாக ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும் நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம பெருமை பாராட்டக்கு என்ன இருக்கிறது நம்ம நாளைக்கு ஜீவனோடு இருப்போம் என்று நமக்கு தெரியாது நம்முடைய காலங்கள் அவரே கரத்தில் இருக்கிறது ஆமென் நம்ம பெருமை பாராட்டல என்ன இருக்கு தங்களை தாங்களே மற்றவர்களை காட்டிலும் இதை மேன்மையானவர்களாக நினைத்துக் கொள்ள என்ன இருக்கிறது அப்படியானால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார் இதை பிரதாக்கு உதவி செய்யவில்லை எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் கண்டுபிடிச்சுவேன் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லும் பொழுது அந்த மான் எங்க தொங்கி அங்க தோல் உரிக்காக தொங்க போட்டாரோ அங்கதான் வந்து சேர் இப்பொழுது தன்னுடைய இதை என்ன சென்றால் தன்னுடைய குறையை ஒத்துக்கொள்ளும் பொழுது தன்னுடைய இயலாமையை தன்னால இயலாது என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாக வெளியிட்டிருக்கிறார் ஹல்லேலூயா அது வரைக்கும் ஆண்டவர் உதவி செய்யல அதே போல நம்ம வந்து ஒன்றுமில்லை என்று தாழ்த்தும் பொழுது அது வரைக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் எப்பொழுது அந்த அறிஞ்சென்றால் அந்த ஃபாக் இங்கே விலகிறது அந்த டவரை பார்க்கிற அந்த டவர்ல இருந்தானே டெலிஃபோன் லைன் வரணும் நான் அப்படியே அந்த டைரக்ஷன்ல போறேன் கையை உயர்த்திட்டு போகும்பொழுது அது கிடைச்சி விட்டது ஹல்லேலூயா அந்த டெலிஃபோன் லைனுடைய முடிவில் பிரதாம் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அந்த ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க ஹல்லேலூயா அவருடைய மனைவி மகனை நேசிக்கிறார் அந்த டெலிபோன் எண்டில் லைன் எண்டில் இருக்கிறாங்க இந்த எண்ட் ஆஃப் திஸ் வயர் இந்த வயர்னுடைய கடைசியில் எவ்ரிதிங் இன் திஸ் லைஃப் தட் ஐ ஹோல்டு டியர் நான் எதை இந்த உலக வாழ்க்கையில் எதை அதிகமாக நேசிக்கிறேனோ அவர் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆமீன் மை வைஃப் அண்ட் மை சன் த டெலிபோன் லைன் வில் பி மை கைடு of the mountain இந்த மலையில இருந்து இறங்குவதற்கு இந்த டெலிபோன் லைன் வந்து என்னுடைய கைடா இருக்கு டெலிபோன் லைன் பிடிச்சா கரண்ட் ஷாக் அடிக்காது அதுல கரண்ட் வராது I won't let go this wire for nothing in the world நான் வந்து என்ன சொன்னால இந்த வயரை விடவே மாட்டேன் உலகத்துல என்ன வந்தாலும் பரவாயில்லை நான் இந்த வயரை விட மாட்டேன் நான் அந்த கேபின்ல வந்து சந்தித்து என்னுடைய மனைவி மகனை சந்திக்கும் வரைக்கும் இந்த வயரை விட மாட்டேன் என்று அந்த வயரை பிடிச்சு கொண்டே என்ன செய்கிறார் என்றால் அங்கே இறங்கி வரும்பொழுது ரியலி லார்ட் ஜீசஸ் யூ ஆர் மை கைட் இயேசுவே நீரே என் வழிகாட்டியாக இருக்கிறீர் ஆமென் அங்கே வந்து அந்த கேபினில் வந்து சேர்ந்து விட்டார் இதை மனைவி மகனை காப்பாற்றி விட்டார் ஹல்லேலூயா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு டெலிபோன் லைனை கொடுத்துருக்கிறார் ஆமென் டெலிபோன் லைன் கனெக்ட் பண்ணுகிறது அந்த டவரையும் அந்த கேபினையும் அது கனெக்ட் பண்ணுகிறது அதனால் ஆண்டவர் நமக்கு ஒரு டெலிஃபோன் லைனை கொடுத்துருக்கிறார் நமக்கு ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்துருக்கிறார் அது மேலே அந்த டெலிஃபோன் லைனை என்ன செய்யக்கூடாது என்றால் விடவே கூடாது ஹல்லேலூயா அந்த எண்ட் அந்த வயர்னுடைய எண்டில் நம்ம நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆமீன் அதனால் அந்த நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ் நமக்கு கொடுத்துருக்கிறார் நமக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார் அந்த செய்தியை நம்ம விடாமல் பிடித்து கொள்வோம் என்றால் அதனுடைய முடிவிலே நம்ம நேசிக்கிறவர்களை காண முடியும் ஹல்லேலூயா இயேசுவை நம்ம நேசிக்கிறோம் ஆமீன் அவருடைய பசுத்தவான்களை நேசிக்கிறோம் எல்லாரையும் நம்ம அந்த முடிவில் காண்போம் ஆமே இந்த வயரை விட்டுட்டா போச்சு இந்த வயரை விட்டுட்டா கண்டுபிடிக்க முடியாது கர்த்தர் அவருக்கு உதவி செய்த அந்த லைன் த லைஃப் லைன் த லைஃப் லைன் ஜீவ அந்த அந்த லைனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த அது ஜீவனுக்கு போகிற வழி அந்த அந்த லைனாக இருக்கிறது அதை நம்ம பிடிக்க வேண்டும் அல்ல இந்த லைனை வந்து ஆதியாந்திலிருந்து வெளிப்படுத்துல வரைக்கும் கனெக்ஷன் ஆகுது பாஸ்வேர்டு வேலை என்ன சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுவது ஒவ்வொரு ஞாயிற்றுலையுமே நான் சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுகிறேன் நீங்கள் எப்படியெல்லாம் இங்கே வரும்பொழுது அப்பளெல்லாம் அவங்க சீக்கிரட் ரிவீல் பண்ணுறது அந்த வார்த்தையை சுற்றி தான் ஒரு கூட்டமான மக்கள் இங்கே இணைகிறாங்க இங்கே இது ஒரு சாபனம் அல்ல இது மனுஷனுடைய ஆளுகை அல்ல அந்த வார்த்தையை நேசிக்கிறோம் வார்த்தையை சுற்றியில் ஐக்கியப்படுகிறோம்
அந்த செய்தி நிமித்தமாக நாம் வருகிறோம் ஆமென் இந்த செய்தியானது ஆதியாகமத்தின் ரெவலேஷன் வரைக்கும் இணைக்கிறது ஹல்லேலூயா அது எல்லாரையும் அங்க கொண்டு போய் நியூ ஜெருசலேம்ல கொண்டு போய் சேக்கிறது அந்த சிட்டில கொண்டு போய் சேக்கிறது நாம் இதை விட்டுட்டனா போச்சு இதுவே நம்ம உறுதியா பிடிச்சிருக்கோம் ஆமென் வெடும்படியாக சாத்தான் பல சூழ்நிலையை கொண்டு வருவான் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று வெளிப்படுத்தல் ரெண்டு நாளில் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார் ஆதியில் எப்படி வந்தோம் பாசரை எப்படி நேசித்தோம் செய்தியை எப்படி நேசித்தோம் சபையில் கத்துடைய பிள்ளைகளை எப்படி நேசித்தோம் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தது சத்தியத்தை நம்ம எப்படி மற்றவங்களெல்லாம் பேசிக்கிட்டோம் இப்போ நம்ம முகம் ஏன் வாடலாக இருக்குது இப்போ ஏன் அந்த ஐக்கியம் இல்லை இப்போ ஏன் வித்தியாசமாக இருக்கிறது சம்திங் ஹேப்பன் இன் யுவர் ஹார்ட் லைஃப் லைனை விட்டுறாதங்க என்ன சூழலை வந்தாலும் இயேசுவே நான் அந்த லைனை நான் விட மாட்டேன் என்னை நேசிக்கிறவருடைய நேசிக்கிறவர்களை நான் சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்க வேண்டும் என்றால் இந்த லைனை நான் பிடித்துக் கொள்ளணும் ஹல்லேலூயா எத்தனை பேர் விட்டுட்டாங்க ஃபாக் வருகிறது ஏதோ பனி வருகிறது பிளிசார்ட் அங்கே வருகிறது பனி புயல் வருகிறது மேகம் சூழ்ந்து கொள்கிறது இருள் சூழ்ந்து இருக்கிறது இப்படி அவிதமான ஒரு காலத்தில் இருக்கும் பொருளாதார வீழ்ச்சி அடைகிறது மத சம்பந்தமான வல்லமைகள் ஜாதி வல்லமைகள் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது உலகமெங்கிலும் பயங்கரவாதங்கள் இதை இயற்கையின் சீற்றங்கள் இவ்விதமான ஒரு சூழலில் மனிதர்கள் பொல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய நேச்சர் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அந்தவரே இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்றது இந்த உலகத்தில் எனக்கு வாழ விருப்பம் இல்லை அமீன் கத்ரா இயேசுவே வாரும் என்று அவிதமான ஒரு ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம் அவிதமான பனி சூழும் பொழுது தன்னை நேசிக்கிறவர்களை சந்திக்க முடியவில்லை இது அவிதமாக இருக்கும் பொழுது அவருடைய ஜீவனுக்கு ஆபத்து அவங்களுடைய எல்லாருக்குமே ஆபத்து உலகத்திலே வந்து வாழ்வதற்கேற்ற சூழ்நிலை இல்லை நம்ம தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறோம் எத்தனை பேர் வந்து காத்திருக்கிறோம் அதுக்கு காரணமாக சேர வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு லைஃப் லைனை கொடுத்துருக்கிறார் அந்த டெலிஃபோன் லைனை வந்து நம்ம விடாமல் பிடிச்சு கொண்டோம் என்றால் அதை முடிவிலே நம்ம அங்கே போய் சேர முடியும் ஆமேன் அடுத்தபடியாக 1945 1945 வருஷத்தில் ரெண்டாம் உலக யுத்தமானது முடிவுக்கு வந்தது ரஷ்யா அமெரிக்கா இன்னும் பிரிட்டன் இந்த நாடுகளெல்லாம் யுத்தம் செய்கிறது ஹிட்லர் முசோலினி அங்கே நினைச்சிருந்தால் அவன் வந்து ரெண்டாம் உலகத்தில் யுத்தத்தில் இருக்கிறான் ஹிட்லர் ஜெர்மனியில் இருக்கிறான் முசோலினி இத்தாலியில் இருக்கிறான் அதனால் என்ன சொன்னால் இந்த நேசப்படைகள் எல்லாம் அங்கே யுத்தம் செய்யும் பொழுது முசோலினி என்ன செய்கிறாந்தால் முடிவுக்கு வருவான் என்று 1933 வருஷம் சொன்னார் 1945 வருஷம் ஏப்ரல் மாதம் 28 தேதி முசோலினியை அவனுடைய ஜனங்களே கொன்று போட்டார் அவன் ஒரு மர்மமான முடிவை அடைவான் என்று அந்த முதலாவது தரிசனம் சொன்னது 1933 கண்டார் 1945 நிறைவேறி பாருங்க அதான் ப்ராபசி அந்த முசோலினி அவன் வந்து யுத்தத்திலே தோல்வி அடைந்தான் அவன் தான் ஃபேசிசம் என்ற கொள்கையை ஏற்படுத்தினான் ஃபேசிசம் என்று சொல்லும்பொழுது முதலாளித்துவத்தை குறிக்கிறது அந்த ஃபேசிசமானது அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆனது முசோலினி மறிக்கும் பொழுது அந்த ஃபேசிசம் அழிந்து போனது நாசிச கொள்கையை அதை வந்து ஹிட்லர் நாசிசத்தை கொண்டு வரும் பொழுது அந்த ஹிட்லருக்கு வந்து இதை யுத்தத்தில் அவன் தோல்வி அடைந்தான் அவனுடைய படைகள் தோல்வி அடைந்தது கிழக்கு ஜெர்மனியில் பெர்லின் என்ற இடத்தை அங்கே ரஷ்யாக்காரர்கள் பிடித்து கொண்டார் ஏப்ரல் மாதம் 30 தேதி அடோல்ஃப் ஹிட்லர் குவைட்லி டிஸப்பியர்டு ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த ஏர் இதை உலகத்தை விட்டு அவன் நினைச்சால் அடோல்ஃப் ஹிட்லர் அவன் மறைந்து போனான் ஹிட்லர் மர்மமான முடிவை அடைந்தார் மே மாதம் 8 தேதி 1945 வருஷம் உலக ரெண்டாம் உலக யுத்தம் அது முடிவுக்கு வந்தது பிரதர் பிரணாம் அப்பொழுது பார்க்கிறார் 1933 வருஷத்தில் அவர் கண்ட தரிசனமானது நிறைவேறுகிறது ஹிட்லர் என்ன சொல்லுறார் எத்தியோப்பியா மேலே படையெடுத்து செல்லுவான் அதை அவன் ஜெயிப்பான் ஆனாலும் அவன் மர்மமான முடிவை அடைவான் அதன் பின்பு ரெண்டாவது தரிசனம் என்ன காண்கிறார் என்றால் என்றால் முசோலினி மர்மமான மரணத்தை அடைவான் ஹிட்லர் என்ன செய்வான் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு காரணமாக இருப்பான் அவனுடைய முடிவு மரணம் மர்மமாக இருக்கும் இதோ அதுவும் முடிந்து விட்டது அப்பொழுது நாசிசம் முடிஞ்சு விட்டது மூணாவது தரிசனம் என்னவென்றால் ஃபேசிசம் நாசிசம் என்ற ரெண்டு கொள்கைகளானது கம்யூனிசத்தோடு மெர்ஜாகிவிடும் அந்த ஃபேசிசமும் நாசிசமும் அழிஞ்சி கம்யூனிசமானது அது மேலோங்கி விடும் என்று
அவந்த தரிசனத்திலே சொல்லப்பட்டது வாட்ச் ரஷ்யா கீப் யுவர் ஐஸ் ஆன் தி கிங் ஆஃப் நார்த் நீ வந்து ரஷ்யாவை கவனித்து பார் வடதிசை ராஜாவின் மேல் உன் கண்ணை வை என்று சொன்னபடி ரஷ்யா அப்பொழுது பெரிய வல்லரசாக மாற ஆரம்பித்து செவன் விஷன்ல மூணு விஷன் 1945 வருஷம் நிறைவேறிவிட்டது இன்னும் நாலு விஷன் வந்து கண்டிப்பா நிறைவேறும் நாலிலிருந்து ஏழு வரைக்கும் surely the lord must have specific purpose for his life ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கிறது அவர் தந்த தரிசனம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆமென் ஆனாலும் பிரதர் பிரணாமுடைய லைஃப் ஆனது ஏழ்மையாக இருக்கிறது அவருடைய வருமானம் மிக குறைவா இருக்கிறது அவர் சபையில வந்து தனக்கென்று காணிக்கையை எடுத்துக்கொள்ளவில்லை அவர் சபையை வந்து லோன் வாங்கி கட்டியிருக்கிறார் ஆனால் அந்த லோனு தான் அவர் அடைக்கிறார் ஒழிய தனக்கென்று அதை எடுத்துக்கொள்ளவில்லை அவர் ஒரு ஜாப் பார்க்கிறார் அவர் என்ன சொன்னால் இந்தியானா பப்ளிக் சர்வீஸ்ல வந்து அவர் அங்கே ஜாப் பண்ணி கொண்டிருக்கிறார் வருமானம் மிக கம்மி மனைவியும் மகனும் இருக்கிறார்கள் இதை அவருக்கு வந்து வருமானம் வந்து மிக குறைவாக இருக்கிறது 28 டாலர் கிடையாது ஒரு வாரத்துக்கு 28 டாலர் தசோபாகத்தை அவர் கொடுக்கிறார் அதுலேயும் தசோபாகம் கொடுத்து விட்டு கையில் எவ்வளோ இருக்குன்னா 25 டாலர் தான் இருக்குது அவருடைய தேவை இன்னும் 10 டாலர் தேவைப்படுகிறது அதனால் என்ன செய்வது என்று யோசிக்கிறார் சபையில் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் சபை மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் மனைவிட்டே சொல்லுகிறார் இன்றைக்கு நான் சபையில் எனக்காக நான் காணிக்க சேர்க்க போகிறேன் சேகரிக்க போகிறேன்னு சொல்லி அவர் தன்னுடைய தொப்பியை கலத்தி கொடுத்து காணிக்கையை எடுக்கும்படியாக சொல்லுகிறார் ஆனால் அவங்களுடைய மனைவி சொன்னாங்க நிச்சயமாக உங்களால் அதை செய்ய முடியாது 12 வருஷமாக நீங்கள் அதை செய்யலை இப்பொழுது நீங்கள் அதை செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது இல்லை நீ பாருன்னு சொல்லும் பொழுது பிரதமர் அந்த தொப்பியை வச்சு எல்லாத்தையும் காணிக்க வாங்க சொல்ல ஒரு அம்மா ஏழு அம்மா பேட்ஸை திறந்து அந்த போடும் பொழுது அவருக்கு மனசு இருக்குது இல்லை நான் சும்மா சொன்னேன் அந்த தொப்பியை கொண்டாங்கன்ட்டு அவனுடைய மனைவி சிரிக்கிறாங்க என்னன்னா நிச்சயமாக உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல ஆயிப்போச்சு அப்படிங்கிறாங்க ஜான் ரெயின் என்கிறதானே ஒரு வயசான போதகர் சைக்கிள்லேயே வருவார் அந்த சைக்கிள் வந்து நல்ல கண்டிஷனாக இல்லைனால பிரதர் பிரணாம்கிட்ட கொடுத்துட்டார் அதனால பிரதர் பிரணாம் அதுக்கு ஒரு 10 சென்ட்ல ஒரு சின்ன டப்பா பெயிண்ட் டப்பா வாங்கி அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு அதை விற்கும் பொழுது 10 டாலர் கிடைச்சிட்டு அதனால அவருடைய தேவை சந்திக்கப்பட்டு விட்டது ஹல்லேலூயா அவிதமான ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறார் அவர் பட்ரோலிங் பண்ணி கொண்டிருக்கிறார் பப்ளிக் சர்வீஸ் இந்தியானா அந்த இடத்துல வந்து பெட்ரோலிங் த ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார் அந்த ஹை வோல்டேஜ் வயர் போகிறது அந்த ஏரியாவை வந்து அவள் வந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு வரணும் அந்த விதமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது அவ்விதமாக இருக்கும் பொழுது பிரதர் பிரணாம் என்ன செய்கிறார் என்றால் ஒரு வியாதியசனுக்காக ஜெபிக்கும்படியாக அவருக்கு அழைப்பு வரும் பொழுது பிரதர் பிரணாம் அந்த வியாதியசனுக்காக ஜெபிக்க போகிறார் போகும் பொழுது அங்கே குறுக்கு பாதையாக போக வேண்டும் என்று ஒரு தோட்டத்தின் வழியாக போகும் பொழுது வேலையை தாண்டி தோட்டத்தின் வழியாக போகும் பொழுது அங்கே போர்ட் போட்டிருக்கிறது டேஞ்சர் பிவேர் அப்புல் ஆபத்து காளை முட்டுக்காளையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று போர்டு போடப்பட்டிருக்கிறது அவர் அந்த போர்டெல்லாம் கவனிக்காம உள்ள போயிச்சார் இப்பொழுது வேலையை தாண்டி ரொம்ப தூரம் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளாக வரும் பொழுது அந்த ஃபார்முக்குள்ள அவர் வரும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் அங்கிருந்து பயங்கரமான முட்டுக்காலை வருது இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இது வந்து டீட்டெயிலா வரிசையா சொல்றேன் அந்த முட்டுக்காலை வரும் பொழுது அது எத்தனை பேரை முட்டி கொண்டிருக்கிறது இப்பொழுது அவருக்கு ஞாபகம் வருது இங்கதான் முட்டுக்காலை இருக்குதோ கன் அவரை பார்க்கிறார் கன் இருக்கான்னு பார்த்தா கன் அவர்கிட்ட இல்லை இவர் திருப்பி ஓடி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா அது என்ன வேலி ரொம்ப தூரத்தில் இருக்குது ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டார் அதனால ஓடி போக முடியாது மாடு துரத்திரும் கன்னும் இல்லை என்ன செய்வது அவருக்கு ரொம்ப பயம் உண்டாகிவிட்டது நான் ஒருவேளை இன்னைக்கு மரித்து போகலாம் ஆனாலும் மரணத்தை சந்திக்க நான் ஆயத்தம் அப்படி என்று தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார் இப்பொழுது என்ன சொல்றால் அந்த முட்டுக்கால பக்கத்தில் வரும் பொழுது என்னமோ தெரியல அவருக்கு பயமே இல்லையா His fear evaporated, replaced by a love born of empathy and understanding, unlike anything he had ever experienced before.
இது வரைக்கு அவருக்கு அவிதமான ஒரு இதெல்லாம் இல்ல எனக்கு கொஞ்சம் பயம் முட்டுக்காலை வந்தா பயம்தான் வரும் ஆனா அவருக்கு முதல்ல பயம் வந்தது அந்த முட்டுக்காலை பக்கத்துல வந்த உடனே பயமே அவருக்கு இல்லாம போயிச்சான் அதுக்கு பதிலா அவருக்கு அன்பு வந்துச்சான் எது மேல அன்பு வருது அந்த காளை மேல அன்பு வருது அன்னை அவர் என்ன செய்றார் என்றால் காளையை பார்த்து சொல்கிறார் தட் புவர் புல் வாஸ் லையிங் அவுட் ஹியர் இன் திஸ் ஃபீல்ட் இந்த இது முட்டுக்காலனால அவர் வந்து அந்த தோட்டத்துக்குள்ள கட்டி போட்டிருக்கிறாங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கட்டி போட்டிருக்கிறாங்க அண்ட் ஐ கேம் அலாங் அண்ட் டிஸ்டர்ப்ட் ஹிம் நான் வந்து அந்த வழியாக வந்து அதை தொல்ல கொடுத்துட்டேன் ஐ டசன்ட் நோ எனி திங் டிஃப்ரெண்ட் தேன் டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் ஹி டசன்ட் நோ எனி திங் டிஃப்ரெண்ட் தேன் டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் அந்த முட்டுக்காலை தன்னை வந்து பாதுகாப்பதுக்காக அது இன்னொருத்தரை முட்டுது நம்மளை வந்து அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு தான் அது முட்டுது அதுக்கு என்ன தெரிய போகுது அது ஏன் முட்டுது தன்னை பாதுகாத்து கொள்ளதுக்காக முட்டுது பாருங்க அவருடைய ஹார்ட் எப்படி இருக்கு பாருங்க அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் நம்முடைய இதயத்தில் பயம் அவிசுவாசம் என்ன ஆயிருமோ எப்படி ஆயிருமோ அந்த முட்டுக்காலை பொல்லாது அதை சாவடிக்கணும் கல்லை தூக்கி எரிஞ்சு சாவடிக்கணும் அப்படி அவருக்கு அப்படி எண்ணம் வந்தால் கத்தர் கிரியை செய்ய மாட்டார் அவருக்கு வேற மாதிரி எண்ணம் வருது அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறார் ஹல்லேலூயா பசுத்தாவியான அவருக்குள்ளே இருக்கனால அது ஒரு சிருஷ்டிப்பு அது தன்னை பாதுகாத்துக்குள்ளதுக்காக தானே அது முட்டுது நான் தானே அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அந்த போர்டு போட்டிருக்கதையும் நான் கவனிக்காமல் வந்துட்டேன் அந்த சைன் போர்டையும் நான் கவனிக்க என் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த ஹார்ட் பாருங்க அவர் வந்து ஆவிக்குரியவர் தேவனுடைய மனுஷன் என்பதை இதயத்தின் நினைவு வெளிப்படுத்துகிறது ஹல்லேலூயா ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் என்றால் அவனுடைய இதயத்தின் நினைவு எப்படி அப்படியே இருக்கிறான் ஒரு சகோதரி எப்படி இருக்கான் அவனுடைய இதயத்தின் நினைவு எப்படி அப்படி இதயத்தில் நல்ல ஹார்ட் பைபிள் படி ஹார்ட் என்ன வந்துச்சுன்னா அந்த சகோதரி கரெக்டு அந்த சகோதரன் கரெக்ட் இன்னைக்கு நம்ம அந்த வந்து நம்முடைய மைண்டை மாற்ற வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் நம்முடைய மைண்ட் மறுரூபமாக வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால் பிரணம் எங்கே ஜெபம் பண்ணுகிற த புல்ஸ் நாட் ஹார்டர் அண்ட் ஃபாஸ்டர் அது உரிமிக்கிட்டு மிக வேகமாக அந்த முட்டுக்காலை இங்கே வருகிறது தன்னுடைய கொம்பை வச்சு மண்ணெல்லாம் கிளறுது அந்த மாதிரி வரும் பொழுது பிரதர் பிரணாம் என்ன செய்கிறார் என்றால் அங்கே வந்து சத்தம் போட்டு அவர் ஜெபிக்கிறார் புல் ஐ ஆம் சாரி தட் ஐ டிஸ்டர்ப்ட் யூ காலையே நான் வந்து உன்னை வந்து தொல்லை கொடுத்ததுக்காக நான் வருத்தப்படுகிறேன் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கில் மீ என்னை வந்து நீ கொல்றத நான் விரும்பலை I am a servant of God. நான் தேவனுடைய ஊழியக்காரன் I am on my way to pray for a sick man. நான் ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்க போகிறேன் I forget about those signs. அந்த போர்டை நான் பார்க்க மறந்துட்டேன் உடனே அந்த புல் வந்து என்ன செய்தால் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிவிட்டது Bill didn't feel any fear. பேனா கொஞ்சம் கூட பயம் வரல Just love. அன்புதான் அவருக்கு வந்தது ஆமென் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ அதெல்லாம் வேண்டாம் கத்திரி சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஹல்லேலூயா அதுதான் அன்புங்கிறது அது அப்படி ஆயிருமோ இவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ அவங்க அப்படி ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது ஹல்லேலூயா கத்திரிக்கு சித்தம் இல்லைன்னா அனுமதிக்கு சித்தம் இல்லாட்டா எதுவுமே நடக்காது ஒன்றுமே நடக்காது அப்போ நமக்கு பயமே வராது அப்படியா மூளையை போட்டு குழப்பி 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 தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுவார்கள் தங்களுடைய சமாதானத்தை கெடுத்து போடுவார்கள் பிரதர் பிரணாம் வந்து இப்பொழுது பயமே இல்லை அன்போடு இருக்கிறார் will didn't feel any fear just love இப்பொழுது என்ன சொல்றால் அவர் என்ன இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கோ ஓவர் அண்ட் லை டவுன் அண்டர் தோஸ் ட்ரீஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ திரும்பி போய் அந்த மரத்தடியில் படுத்துக்கே காலைக்கு ஏதாவது புரியுமா காலைக்கு மனுஷ பாஷை புரியுமா அதான் ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஹல்லேலூயா அவர் அந்த காளையை பார்த்து பேசினார் சூரியனை பார்த்து யோசுவா பேசினா சூரியனே நீ வந்து கிபியோன் மேலையும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் சொல்லும் பொழுது சூரியனுக்கு காது கேட்குமா இங்கேருந்து பேசுனா அவ்வளோ தூரம் காது கேட்குமா அது எத்தனையோ லட்சக்கணக்கான மைலுக்கு அங்கே இருக்குது பேசுனா சூரியனுக்கு காது கேட்டது சந்திரனுக்கு காது கேட்டது நின்றுச்சே ஹல்லேலூயா அதே போல அந்த கில்லர் புல்லுக்கார் பேசும் பொழுது அது என்ன செய்தது என்றால் அது திரும்பிச்சு உடனே வந்தது பத்து அடி தூரத்தில் அது வந்துட்டு இப்பொழுது அது திரும்பி அந்த ஜென்டல் அது என்ன ஜென்டல் அது அந்த மரத்தடியில் போயிட்டு மெதுவாக போயிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு ஹல்லேலூயா
இதான் ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். இந்த மலையை பார்த்து நீங்கள் போய் என்று சொன்னாலும் போகும். உங்களுக்குள்ள பயம் இருந்தா, டவுட் இருந்தா, சந்தேகத்தின் ஆவி, ரொம்ப மோசமான ஆவி, அது நம்ம சமாதானத்தையும் கெடுத்து எல்லார் சமாதானத்தையும் கெடுத்து, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ ஒரே குழப்பம். இந்த சந்தேகத்தின் ஆவி நமக்கு தேவையில்லை. அப்படின்னா எந்த காரியமும் நடக்காது. இந்த மலையை பார்த்து நீ சந்தேகப்படாமல் நீ போ என்று சொன்னால் அது நிச்சயமாக போகும். ஒருவன் தேவனத்தில் சந்தேகப்படாமல் கேட்டால் அவன் பெற்றுக்கொள்ளலாம். அமீன். அல்ல பிரதா சந்தேகப்படாமல் சொன்னார். இதை என்ன சொல்லால், அவர் வந்து தேவனுடைய பரிபூர்ண அன்பை ப்ரொஜெக்ட் பண்ணினார். அமீன். Fear, all his fear had vanished and he had projected perfect love. அப்படி என்ன சொன்னால், அந்த தே ப்ரொஜெக்டட் பெர்ஃபெக்ட் லவ், தேவனுடைய அன்பை அங்கே காமிக்கும் பொழுது கிரேஸ் வில் டேக் ஓவர், கிருபையானது அதை மேற்கொண்டது. அமீன். அதே போல் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் லவ்வை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அந்த மிருகத்தனத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பு கூறும் பொழுது அவருக்கு பயம் போய்விட்டது. பெர்ஃபெக்ட் லவ்வை ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது கிரேஸ் வெளிப்பட்டது. அந்த மிருகம் போய் படுத்துக்கொண்டது. அமீன். இப்பொழுது பிரதர் பிரானம் வந்து பக்கத்து வீட்டில் அவருடைய தெருவில் லாஸில் லாஸ் பிளாக்கில் மிஸ்ஸஸ் ரீட் என்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருக்கு, 4 small children, எல்லாமே சின்ன குழந்தைகள். அந்த அம்மாவுக்கு டிபி வந்துவிட்டது. டிபி வியாதியில் தான் அவங்களுடைய மகளும் அவருடைய மகன் அவருடைய தாயாரும் அவங்க ஹோப்பு மறித்து போனாங்க. டியூபர்குலோசிஸ் மெனாக்டிஸ். ஆனால் இப்பொழுது இந்த அம்மாவுக்கு டிபி வந்து சானிட்டோரியத்தில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பிரதாம் அதை கேள்விப்படும் பொழுது தன்னுடைய மனைவி மகளை நினைக்கிறார். டிபியாதி ஒரு டெமன், அது ஒரு பிசாசு. டியூபர்குலோசிஸ் வாஸ் அ டெமன் தட் ஹட் கில்டு ஹோப். பில் ஃபெல்ட் எ டீப் பேர்டன் ஃபார் மிஸ்ஸஸ் ரீட். அந்த பிசாசு, அந்த டிபி என்ற டெமன் தான் என்னுடைய மனைவியை கொன்று போட்டது. அதனால் இப்பொழுது இந்த அம்மாவுக்கும் அட்மிட் ஆகிட்டு சானிட்டோரியத்தில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப பேடன், அவருக்கு அதிக பாரம் ஏற்பட்டது. அந்த அம்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் ஜெபிக்க போகும்பொழுது கத்தர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அமீன். அந்த தரிசனம் என்னவென்றால், இப்பொழுது என்ன சொன்னால், 4 குழந்தைகள் இருக்கிறது, கொஞ்சம் வயசுலாம் ரொம்ப கம்மி தான், எல்லாமே ஸ்மால் சில்ட்ரன் தான் இருக்கிறாங்க. அந்த அம்மாவை அவர் கிராண்ட் மதராக பார்க்கிறார். கிராண்ட் மதர் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வித் தேர் அடல்ட் சில்ட்ரன். கையில் கிடீர்னு ஆடுது, பிள்ளைகள்லாம் பெருசாக வந்துருக்கிறாங்க. அதை வந்து அவர் தரிசனத்தில் பார்க்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அம்மாவுக்கு சுகம் கிடச்சி ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போகிறாங்க, பிள்ளைகள்லாம் பெருசாக வரப்போகுது. இந்த விஷயம் கிடைச்ச உடனே பிரதர் பிரானம் என்ன செய்யறது, ஆஸ்பத்திரிக்கு போனார். பொண்ணை சொல்லுகிறார் என்றால், தட்ஸ் சே த லார்ட் யூ ஆர் கோயிங் டு லீவ். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வந்து ஜீவிக்க போகிறீர்கள். அமீன். உடனே அந்த அம்மா ரீட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ தேங்க்ஸ் பீ டு காட், கர்த்தருக்கு மையன் மன்றி உண்டாவதாக, சோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது பிரதர் பிரானம் கேட்குறார், நீங்கள் வந்து சுகம் அடைஞ்சி வீட்டுக்கு வந்த, வில் யூ rise and be baptized in the name of Lord Jesus Christ, calling upon him to wash away your sin. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்து வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் பாவங்கள் கழுவப்பட நீங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுப்பீர்களான்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி என்ன சொல்றேன்னா, I will do anything that God bids me to do. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுறாரோ அதெல்லாம் நான் செய்வேன் சொல்றாங்க. ஆமென். இப்பொழுது பிரதர் பிரானம் ஆஸ்பத்திரியில் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் மளிகை கடைக்கு போய் கொஞ்சம் பொருள் வாங்கிறதுக்காக சைக்கிளில் போகிறார். உடனே பக்கத்து வீட்டில் வந்து மிஸ்டர் ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஆண்ட்ரூஸ் வந்து பிரதர் பிரானம் கைதட்டி கூப்பிடுறார். அதை இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் என்னன்னு சென்றால் என்னன்னு கேட்குறார். கேட்கும் பொழுது அந்த ஆண்ட்ரூ என்ன சொல்லுகிறார் என்றால், அவனுடைய வாய்ஸ் வந்து திட்டுற மாதிரி இருக்குது. ஆர் இன்ட் யூ அஷேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களை குறித்து நீங்கள் வெக்கப்படுறது இல்லையா, என்ன என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு பிரதர் பிரானம் கேட்கும் பொழுது, இதே மாதிரி 4 குழந்தை இருக்குது, அவங்க தீபி அதில் மறைச்சிட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் உனக்கு சோகத்தை தருவார்னு சொல்லி அப்படி அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ஸ்கோப்பை கொடுக்குறீங்களே, ஒரு தவறான நம்பிக்கையை கொடுக்குறீங்களே. டாக்டர் சொல்லியிருக்கிறார் மறிச்சு போன்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு போயிட்டு சொல்லும் பொழுது அவங்க அதை நம்பிக்கிட்டு வந்து ஏமாந்து போவாங்களே.
அந்த மாதிரி அவர் சொல்லும் பொழுது பிரதர் பிரணாம் என்ன சொல்கிறார் என்றால், வெல் மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஷீ இஸ் கோயிங் டு லீவ். உண்மையாகவே அந்த அம்மா வந்து ஜீவிக்க போறாங்க. ஆமென். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டை ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் எவ்ரி இயர். வாட் மேக்ஸ் யூ திங்க் மிஸ்ஸஸ் ரீட் இஸ் கோயிங் டு லீவ்? ஆயிரக்கணக்கானவர்கள் டிபி அதில் சாகுறாங்க, எப்படி அந்த அம்மா பழைப்பாங்க அப்படின்னு அவங்க அந்த மனுஷன் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பிகாஸ் ஜீசஸ் செட் ஸோ, ஹி ஷோ மீ விஷன் ஆஃப் இட். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் எனக்கு தரிசனம் தந்தார். ஆமென். இப்பொழுது என்ன சொன்ன ஆண்ட்ரூஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், இதை மாதிரி நீங்கள் ஜனங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, பிரசங்கியார்கள் எல்லாமே ஜனங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணா என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஐடியாவில் இருக்கிறீங்க, உங்கள் ஐடியா படி நீங்கள் போங்க, நான் என் ஐடியா படி போகிறேன். எப்படி பாருங்க, கரெக்ட் ஆன்சர். That's all right, Mr. Andrews. You have got your own, your ideas. I have got mine. ஏன்னா நம்மளை பிடிச்சி பலர் பல கருத்துக்களை சொன்னால், சரி நீ உன் ஐடியாவில் போ, உன் கருத்தில் போ, எனக்குன்னு ஒரு கருத்துக்கு நான் என் கருத்தில் போறேன். அதெல்லாம் உனக்கு ஐடியா இருக்குது, உன் ஐடியா அப்படி இருக்கட்டும், என் ஐடியா இயேசு கிறிஸ்து சுகமாக்கிறார். அல்லேலூயா. பின்பு அந்த அம்மாவுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது எக்ஸ்ரேயில் அந்த லங்ஸில் டிபியினுடைய அறிகுறியே இல்லை. ஆமென். நோ ட்ரேஸ் ஆஃப் டிபி. தே குட் ஃபைண்ட் நோ ட்ரேஸ் ஆஃப் த டிசீஸ் இன் ஹர் பாடி. அதன் பின்பு ஆஸ்பத்திரியில் இருக்க அவசியம் இல்லைன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பிரதர் பிரணாமுடைய விஷன் நிறைவேறினது. ஆமென். அது சுகமாகி விட்டு சுகமாகி விட்டது. இப்பொழுது ரெண்டு நாள் கழிச்சு இந்த தரிசனம் கிடைத்து ரெண்டு நாளைக்கு பின்பு மேடா என்ன சொல்கிறாங்க, இதை என்ன சொன்னால் மாணவங்க கணவன்ட சொல்கிறாங்க, பிரதர் பிரண்ணாண்ட சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் மிஸ்ஸிஸ் ஆண்ட்ரூஸுடைய மனைவி வந்து ரொம்ப சுகவீனமாக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ரெண்டு நாளில் ஆண்டவர் தண்டனை கொடுக்குறார். நம்ம என்றைக்குமே யோசிக்கணும், நம்ம தவறு செஞ்சால் நமக்கு தண்டனை கிடைக்குமேனு நினைக்கணும். அந்த பயம் நமக்கு வேணும், அதான் கத்தருக்கு பயப்படுற பயம். இங்கே பாருங்க, இந்த வந்து டிவைன் ஹீலிங்கை நம்பலை, பிரதர் பிரணாம்ட்ட அவன் தர்க்கம் பண்ணினா ரெண்டு நாளைக்கு அவனுக்கு முன்னாடி அவர் சோதனை வருது. அவனுடைய மனைவி வந்து சுகவீனமாக இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது பிரதர் பிரணாமுக்கு அந்த மனுஷன் மேலே அன்பு இருக்குது. நம்ம போய் விசாரிச்சோம்னா அவன் வந்து தான் கத்தரை நம்ப மாட்டேங்கிறானே, அந்த மனுஷனுக்கு தான் வந்து ஃபெய்த் இல்லையே, ஆனாலும் நம்ம போய் சந்திக்கலாம் அப்படின்னு என்ன சொன்னால், அங்கே சந்திக்கும் பொழுது, ஹலோ மிஸ்டர் ஆண்ட்ரூஸ், ஐ ஹியர் யுவர் வைஃப் இஸ் சிக். உங்களுடைய அம்மா வந்து சுகவீனமாக இருக்கிறான்னு, உங்களுடைய மனைவி சுகவீனமாக இருக்கான்னு சொன்னாங்க. குட் ஐ டூ சம்திங் ஃபார் யூ? உனக்காக நாங்கள் வந்து உங்களுக்காக ஏதாவது செய்யட்டுமா? உடனே அவர் சொல்கிறார், எங்களுக்கு நல்ல டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க வந்து அப்பெண்டிக்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க, அந்த குடல் வாழை கட் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹலோ, வி டோன்ட் நீட் எனி ப்ரேயர் அரவுண்ட் ஹியர். அதனால் ஜபம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பெண்ணா சொல்ல, நான் ஜபம் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, மளிகை கடையில் போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வரணுமா, கடைக்கு போகணுமா, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய தான் நான் வந்தேன் அப்படிங்கிறது. அதனால் பாருங்க, அப்பொழுது என்ன சொன்னால், எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், எல்லாமே எல்லாம் சரியாக இருக்குது, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிட்டான். உடனே பெரிய பெண்ணா, ஐ சர்டன்லி ஹோப் ஸோ, இஃப் ஐ கேன் பி எனி ஹெல்ப் ஜஸ்ட் லெட் மீ நோ. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா உடனே சொல்லுங்க, நான் வந்து செய்கிறேன். அவன் உடனே கதை டம்னு அடைச்சிட்டான். இப்பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், அவர் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். வீட்டுக்கு திரும்பி வந்து துப்பாக்கியை வந்து சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்ட்ரூ அங்கே வந்த மாதிரி தெரியுது. ஜன்னல் வழியாக பார்த்து ஆண்ட்ரூ வந்து கொண்டிருக்கிறார். பிரதர் பிரணாம் வேலைக்கு போகணும்னு நினச்சார், வேலை செய்ய ஓடலை. அவருக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு, வேலைக்கு போகாமல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வேலையை பாதியில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். மனைவி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகல? இல்லை, எனக்கு வந்து கத்தர் ஒரு உயர்வுதலை தருகிறார், நீ வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். அதனால் வீட்டுக்கு வந்து கண்ணை தொடச்சிட்டு இருக்கும் பொழுது ஜன்னல் வழியாக அந்த ஆண்ட்ரூ மூவ் பண்ண மாதிரி தெரியுது. அவர் வீட்டுக்குள்ளே வர்றார். எஸ் கமின் மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு மேடாக சொல்கிறாங்க. இப்பொழுது அவன் கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது, மூக்கில் தண்ணி வடியுது, இதை என்ன சொல்ல, தொப்பிலாம் வந்து அப்படியே கீழே சரிஞ்சு விழுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கோலத்தோடு வரும் பொழுது, ஹலோ மிஸ்டர் ஆண்ட்ரூஸ்,
have a chair. நீங்க chairல உட்காருங்கன்னு பிரதர் பெனா சொல்றாரு. என்னுடைய மனைவி பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு சொல்றாரு. நோ எனக்கு ஒண்ணு அதை பத்தி தெரியாது. அவள் மரிக்க போகிறார். She is going to die. நீங்க தான் நல்ல டாக்டர் இருக்கறான்னு சொன்னீங்களே. நல்ல டாக்டர் தான். நான் அப்பெண்டிக்ஸ் நினைச்சேன். அப்பெண்டிக்ஸ் இல்ல. குழாய் இரத்த குழாயில அடைப்பு வந்திருக்கு. அந்த அடைப்பு வந்து ஹார்ட்டுக்கு வந்துட்டு நான் செத்து போவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப வந்து வருத்தம் தான். ஐ ஹேட் டு ஹியர் தட். நான் அப்படி கேட்கறத நான் வந்து விரும்பவில்லை. பட் ஐ ஆம் கிளாட் யூ காட் அ குட் டாக்டர் ஆன் த கேஸ். நீங்க வந்து நல்ல டாக்டரை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பிரதர் பண்ண. நீங்க வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தான் நான் டாக்டர் இல்லையே நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு பிரதர் பண்ண சொல்லும் பொழுது இல்லை நீங்க வந்து அந்த ரீட் அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சில்ல அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய மாமியாருக்கும் ரொம்ப விசுவாசம் இருந்துச்சு. ஒரு பாஸ்டருக்கு $5 காணிக்க கொடுக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் அந்த $5 காணிக்க வாங்க அந்த பாஸ்டர் வருவார். ஆனால் அவங்ககிட்ட பணம் இல்லை. துணியை ஒரு சோப்பை வாங்கி துணி துவைச்சாங்க. முந்தின நாள் துணியை துவைக்கும் பொழுது அந்த சோப்புலேருந்து $5 கோல்டு காயின் வந்து வெளியே வந்துச்சு. அதை யார் செய்தா? வீட்டிலிருந்த இயேசு கிறிஸ்து தான் செய்தார். ஆமே. அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாற்றினாங்க. இப்படின்னு அவங்க வந்து இதை அப்படி ஒரு உதாரணத்தை அந்த ஆண்ட்ரூ சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறார் என்றால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் என்றால் எந்த ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரதமர் சொல்லுகிறார் முதலாவது நீ ஜபம். First, you need to go get your own heart right. இப்பொழுது உன்னுடைய இதயத்தை சரிப்படுத்தி நீ ஜெபம் பண்ணணும் அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது நான் சொல்லித்தரேன். முழங்கால் படிக்கிட்டு என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தார் என்றால் கர்த்தாவே ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அந்த ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். From the bottom of your heart say, God be merciful to me, a sinner. தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பிரதர் பிரணாம் கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது பிரதர் பிரணாம் நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொல்லிட்டார். அவருடைய மனைவி மேடாவும் வரேன்னு சொல்லிட்டாங்க. மேடாவும் வரேன்னு சொல்லும் பொழுது பிரதர் பிரணாம் என்ன செய்கிறார் என்றால் அந்த அவருடைய மனைவிக்காக போய் ஜெபம் மிஸ்ஸஸ் ஆண்ட்ரூஸுக்கு அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது டியர் காட் என்ன ஜென்றால் அன்பான கத்தரே நீ என்ன ஜென்றால் இந்த மிஸ்ஸஸ் ஆண்ட்ரூஸுக்கு உதவி செய்யும். இவங்களுக்கு ஆண்டவரே இந்த பிளட் கால்ட்ல இருந்து ரத்த அடைப்புல இருந்து நீர் விடுதலை தர வேண்டும் என்று அங்கே ஜோமனும் பொழுது அங்கே மேடா கேட்க நீங்க ஏதாவது தரிசனம் கண்டீங்களா? இல்லை நான் ஒன்றும் தரிசனம் காணலை. பின்பு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. ஆமீன். அந்த அம்மா வந்து ஆப்பிள் பழத்தில் ஒரு நல்ல அருமையான பதார்த்தம் செய்து பிரணாமைக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அவர் வீட்டுக்கு முன்னால் உட்காந்து சேரில் உட்காந்துட்டு இருக்கிறார். இந்த அம்மா வந்து அருமையான பதார்த்தத்தை சமைத்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது பிரதர் பிரணாம் அதை சாப்பிடுகிறார். இவ்விதமான தரிசனம் கண்ட உடனே இது அவருக்கு வந்து நிச்சயம் வந்துவிட்டது. நிச்சயமாகவே அந்த அம்மா பிழைச்சிருவாங்க. அதனால் அவர் போய் என்ன சொல்லுகிறார் என்றால் அங்கே போயிட்டு கத்த சொல்லுகிறார் நீங்கள் வந்து என்ன சொன்னால் மிஸ்ஸஸ் ஆண்ட்ரூவுக்கு வந்து சுகம் கிடைக்கும். ஆமேன். மிஸ்ஸஸ் ஆண்ட்ரூஸ் வில் பேக் மீ பி 3 days from tomorrow. If that isn't so, then I will leave the ministry. அந்த நேர்ஸ் கேட்குறான் எப்படி நடக்கும்? அப்படி நடக்கலைன்னா நான் ஊழியத்தை விட்டுருதேன். That say the Lord, your wife is going to be all right. உங்களுடைய மனைவிக்கு எல்லாமே சரியாயிரும். Don't worry, Mr. Andrews. என்று சொல்லிவிட்டார். இதை விஷன் அங்கே ஜென்ரல் அவர் பார்த்து வீட்டுக்கிட்டு போகும்பொழுது ஆண்ட்ரூஸ் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன தரிசனம் எப்படி சொன்னோன்னு அவர் கதவை தட்டிட்டு என்ன சொல்றாருன்னா ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து அவிசுவாசப்படாதுங்க கத்த சொல்லி இருக்கிறார் கண்டிப்பா சரியாகிவிடும். ஆமே. அவனுடைய மனைவி மேடா கேட்கிறாங்க என்ன ஆகும் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் சுகம் கிடைக்கும்னு சொல்லிக்கா தரிசனம் காண்பித்திருக்கிறார். அதனால டாக்டர் என்ன சொன்னாலும் சூழலை எப்படி மோசமா போனாலும் அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. ஆமே. காட் ஸ்பீக்ஸ் எனி திங் இட் இஸ் காட் டு ஹேப்பன். கத்தர் என்ன சொன்னாரோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறால் அதன் பின்பு என்ன செய்யறால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்ட்ரூஸ் ஆண்ட்ரூ ஓடி வருகிறார். வீட்டு கதவை தட்டுகிறார். என்ன நடந்ததுன்னு சொல்லும் பொழுது இப்பொழுது உடம்புல இருந்த தண்ணி எல்லாம் வெளியே போயிடுச்சு.
இப்பொழுதுன்னால் எல்லாமே சரியாயிட்டு டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. கரெக்டாக மூணாவது நாளில் அந்த அம்மா வந்து நல்லா அந்த ஆப்பிள் பழத்தில் அந்த ஒரு பதார்த்தத்தை சமையல் பண்ணி பிரதர் பெர்னாண்டோனு கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்றார், தரிசனம் நிறைவேறி விட்டது. ஹல்லேலூயா. இப்போ 1946 இதை நான் சொல்லி முடிச்சிருந்தேன், நேரம் அதிகமாகி விட்டது. தயவுசெய்து என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 1946 நான் நிறைய படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் என்ன செய்கிறார்கள், போதுமான நேரம் இல்லை. மார்ச் மாதம் 21ஆம் தேதி 1946 பிரதர் பெர்னாமுக்கு ஒரு மகள் பிறக்கிறது, அதான் ரெபேக்கா. ரெபேக்கால் சிசரேரியன் ஆப்ரேஷன் மூலமாக அந்த குழந்தையானது பிரசவம் நடக்கிறது. அப்பொழுது மேடாவுக்கு 27 வயசு, பிரதர் பெர்னாமுக்கு 37 வயசு. மகள் பிறந்திருக்கிறார். ரெண்டு அறை உள்ள ஒரு வீட்டில் தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சில ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களுக்கு தரிசனம் வருகிறது, அது பிசாசு தான் அந்த தரிசனத்தை கொடுக்குறார். எங்களுக்கெல்லாம் தரிசனம் வரல, உமக்கு மட்டும் தரிசனம் வருது, அதனால் சாத்தான் தான் அதை செய்கிறான். அது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பல்லவராஜ்யம் போக மாட்டீங்க, நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொன்ன உடனே பெர்னாமுக்கு அது ஒரு பெரிய குழப்பமாகிவிட்டது. நமக்கு தரிசனம் வருகிறது, அதை இவங்க இப்படி சொல்கிறாங்க, சாத்தான் தான் அந்த தரிசனத்தை கொண்டு வரனு சொன்ன அவருக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது. ஆண்டவரே நீர் அதை என்னை விட்டு எடுத்து போடும்னு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அந்த தரிசனத்தை எடுத்து போடலை. மேற்கொண்டு அவருக்கு தரிசனம் வருகிறது, இன்னும் சில சுமார் தரிசனங்கள் வருகிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அங்கே போய் கொண்டு போகிற மலையை பார்க்கிறார். அங்கே ஒரு சன்னல் இருக்கிறது, அங்கே ஒரு என்ன சென்றால் அங்கே ஒரு கதவு இருக்கிறது, மலையில் ஒரு வீடு இருக்குது, கதவு இருக்கிறது. அங்கே போய் கதவை தட்டும் பொழுது ஒரு அம்மா வெட்டிங் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாங்க. வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, ஆனால் வெட்டிங் ட்ரெஸ் வந்து ஒரே மண் சேறு ஒட்டி இருக்கிறது. அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் பிரதர் பெர்னாமா? அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் பிரதர் பெர்னாம். அப்பொழுது அவர் கேட்குற, அவங்க ஏன் உங்களுடைய வஸ்திரமானது, கல்யாண வஸ்திரமானது இவ்வளவு டேட்டியாக இருக்கிறது, அது வந்து என்ன ஜென்ரல் இவ்வளவு மோசமாக இருக்குன்னு கேட்கும் பொழுது, ஐ ஹாவ் பீன் ஸோ பிஸி, நான் வந்து என்ன ஜென்ரல் ஐ ஹாவ் பீன் ஸோ பிஸி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என் பேர் மிஸ்ஸஸ் மெத்தடிஸ், நான் வந்து மெத்தடிஸ்டாக இருக்கிறேன். அதில் பிரதர் பெர்னாம் சொல்லுவார், மெத்தடிஸ்காரங்களுக்கு இப்பொழுது ஸ்தாபனம் பெருசாகிவிட்டது, அநேக ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தி, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவரை தேடக்கு நேரமே இல்லை அப்படி என்று சொல்லுகிறார். வலது பக்கத்தில் அவர் பார்க்கும்பொழுது ஆகாரமானது குவியலாக இருக்கிறது, வெள்ள பறவைகள் வந்து அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருது. அப்பொழுது என்ன என்றால், இதை அவர் பார்க்கும்பொழுது என்ன ஏற்படுது என்றால், அந்த ஆகாரமானது பெரிய குவியலாக இருக்கிறது, பிரெட் ஆஃப் லைஃப். இப்பொழுது என்ன சென்றால், வேற பறவைகள் வந்து அதை நல்லா சாப்பிடும். அந்த வெள்ள பறவைகள் உன்னுடைய சபையார், உன்னுடைய சபையார் ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்க மாட்டாங்க, ஆனால் நீ உன்னுடைய செய்தியை உலகத்திலிருக்க மற்றவங்கள் புசிப்பாங்க. ஹல்லேலூயா. ஜீவ என்ன சென்றால் அப்பமானது அதிகமாக இருக்கிறது. பிரணா 1120 செய்தி கொடுத்துருக்குறார். அந்த பிரணா டேபர்னாக்கில் இருக்கிறவங்க அதிகமாக புசிக்க மாட்டாங்க. ஒருவேளை வெள்ளக்காரங்க அதை அதிகமாக புசிக்காம இருக்கலாம், ஒயிட் பேர்ட் அதை புசிக்கலை, மற்ற பறவைகள் வந்து நல்லது சாப்பிடும். உலகத்தில் இருக்க மற்றவர்கள்லாம் நம்ம இன்றைக்கி அந்த செய்தியை நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இவ்விதமான ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அல்ல பிரதர் பெர்னாம் என்ன சொல்கிறார், அந்த மனைவிட்டை வந்து இதை வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப சோகமாக இருந்தார், நீங்கள் அவனுக்கு சுகமீனமாக இருக்கிறீங்களா? இல்லை, நான் உனக்கு நல்ல டின்னர் ஆயத்தம் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதான் என்ன எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இதே போல் எனக்கு வர தரிசனங்கள் வந்து தவறாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு அது உண்மையாக பொய்யாங்கிறத கர்த்தரத்தில் கேட்டுக்கொண்டு வர வேண்டும். நான் வந்து இந்த கிரீன் மில்லுக்கு போகிறேன், அந்த மலையில் இருக்கிற குகைக்கு நான் போகிறேன், நான் அந்த இடத்துல நான் ஃபிஷிங் பண்ணியிருக்கிறேன், அந்த இடத்துல நான் தங்கியிருக்கிறேன், அந்த டன்னல் இதை அந்த இடத்துக்கு நான் போகிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் திரும்பி வருவேன், அவ்வளவு நான் ஒரு ரெண்டு வாரம் கழித்து வருவேன், ஒருவேளை நான் வரவே மாட்டேன். நான் வந்து $28-$23 ஒன்றை இருக்கிறது, இந்த $23 வச்சு நீ பார்த்துக்க கத்தர் என்னை எப்போ அனுப்புறாரு, எனக்கு ஆன்சர் கிடைக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு போய் என்ன செய்தார் என்றால், அந்த குகையில் வந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த மில் இன்னைக்கு அந்த குகை இன்னைக்கு இருக்கிறது. அதை இன்னைக்கு நம்ம வந்து அமெரிக்கா போனால் பார்க்கலாம். அதனால் அருமையால அங்கே போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்ன செய்ய என்றால், ஜனங்கள் இப்படி சொல்கிறாங்களே,
மேடா சொன்னா ஜனங்கள் சொன்னா சொல்லிட்டு போறாங்க அவங்க பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க இருந்தாலும் அவர் மனசுக்கு திருப்தி வரல அவர் வந்து அந்த அந்த குகையில போய் ஜெபிக்கும் பொழுது இதக்க அங்க வெளிச்சம் பிரகாசிக்கிறது ஆமென் வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது அந்த வெளிச்சமானது இதிலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார் ஹல்லேலூயா வெளிச்சம் கேக்குறது காலடி சத்தம் கேக்குறது இப்பொழுது காலையில 3 மணிக்கு மூணாவது நாள் உபாசத்துல இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த என்ன ஜெனரல் கர்த்தருடைய தூதனானவர் அங்க வருகிறதை அவர் காண்கிறார் கர்த்தருடைய தூதனானவர் வந்து என்ன சொல்கிறார் என்றால் do not fear முதலாவது சொன்ன காரியம் என்னவென்றால் do not fear ஒயிட் ரோப் அணிந்திருக்கிறார் வெள்ளை வஸ்திரம் அணிந்திருக்கிறார் காலில் செருப்பு இல்லை பேர் ஃபூட்டாக இருக்கிறார் 200 பவுண்ட் எடை உள்ளவராக இருக்கிறார் ஆல்ரெடி உயரம் உள்ளவராக இருக்கிறார் 30 வயசு மதிக்கத்தக்கதாக இருக்கிறார் அந்த வெளிச்சத்திலிருந்து வந்தார் இப்போ வெளிச்சமானது தலைமையில இருக்கு அந்த ஹேலோ ஆஃப் லைட்ஸ் வந்து அவருடைய தலைமையில இருக்கிறது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார் டூ நாட் ஃபியர் என்னைக்குமே கர்த்தர் மனுஷனை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் பயப்படாதே என்று சொல்கிறார் ஆமென் உடனே அவருடைய பயமானது நீங்கிவிட்டது ஹிஸ் ஃபியர் வானிஷ் இட் வாஸ் ஹீம் அது வந்து கர்த்தர் ஆமென் கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன் there will be a work for you to do when you get older நீ பெரியவனாகும் பொழுது உன்னை குறித்து ஒரு ஊழியம் இருக்கிறது என்று ஏற்கனவே இதை கர்த்தர் சின்ன வயசா இருக்கும் பொழுது சொன்னார் அதே சத்தம் தான் கேட்கிறார் இதுவரைக்கும் கேட்ட அதே சத்தம் தான் அந்த மனுஷனுடைய சத்தம் வாயிலிருந்து வரும் பொழுது அதே சத்தம் தான் வேற சத்தம் இல்லை அந்த கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து என்ன சொல்லுகிறார் என்றால் அவருக்கு வந்து அங்கே வந்து பேசும் பொழுது அது விஷன் அல்ல நேச்சுரலாகவே அது நடக்கிறது ஆமென் விஷன் அல்ல இதை கர்த்தருடைய தூதன் நேரடியாக வந்து சந்திக்கிறார் உன்னுடைய பிறப்பை குறித்தும் நீ வந்து தவறாக புரிந்து கொள்கிறாய் கர்த்தர் உனக்கு டிவைன் ஹீலிங் தரு அந்த கிஃப்ட் கொடுக்கிறார் உலகம் முழுசு நீ அதை கொண்டு சொல்லுவார் நீ வந்து உண்மையாக இருந்தால் இஃப் யூ வில் சின்சியர் when you pray நீ ஜெபிக்கும் பொழுது உண்மையா இருந்தால் and can get the people to believe you ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படியாய் செய்தால் nothing shall stand before your prayer not even cancer cancer கூட உன்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக நிற்க முடியாது நீ சின்சியரா இருக்கணும் ஜனங்கள் உன்னை தீர்க்கதரிசின்னு விசுவாசிக்க வேண்டும் அப்படியானால் கேன்சர் கூட நிற்க முடியாது நீ ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாய் அதிகாரமுள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாய் தௌசண்ட் தௌசண்ட் பீப்புள் உன்னுடைய கூட்டத்துக்கு வருவார்கள் உலகமெங்கிலும் இந்த கிஃப்டை நீ கொண்டு சொல்லுவாய் சொல்லுகிறார் சார் ஐ ஆம் எ புவர் மேன் ஐயா நான் ஒரு ஏழை ஐ டுவெல் அமேங் புவர் பீப்புள் ஏழை ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் ஹவு குட் ஐ கோ அரவுண்ட் த வேர்ல்ட் நான் உலகம் முழுசு எப்படி போக முடியும் என்னுடைய படிப்பு ரொம்ப குறைவு கிராமர்லாம் சரியில்லை மேபி இட் சுட் பி சம் ஒன் வித் எனப் எஜுகேஷன் ஹூ குட் ஸ்பீக் டு த பீப்புள் தே வுட் இன் லிசன் டு மீ என்ன நீர் வேற யாராயிலும் அனுப்பும் ஜனங்களை என்ன கவனி என்ன எனக்கு எனக்கு செவி கொடுக்க மாட்டார் கர்த்தருடைய தூதனானவர் ஸ்மைல் பண்ணலை கொஞ்சம் கோபமாக பார்க்குறார் ஏனென்றால் இவர் சாக்கு போக்கு சொல்கிறார் உனக்கு ரெண்டு அடையாளங்களை கொடுக்குறேன் என்ன செய்வார் நீ உன்னுடைய இடது கையை வைத்து ஜனங்களுடைய வலது கையை பிடிக்கும் பொழுது அது ஜாம் டிசீஸ் ஆயிருக்கும் என்றால் நோய் கிருமியினால வந்த வியாதி ஆயிருக்கும் என்றால் உன்னுடைய கையானது ஸ்வெல்லிங் ஆகும் அந்த எனர்ஜி என்றால் ஸ்வெல்லிங் ஆகும் பொழுது அந்த பல்ஸ் மூலமாக எனர்ஜி என்றால் அவனுக்கு என்ன வியாதி இருக்குது என்று நீ சொல்ல முடியும் நீ அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவனுடைய கை நார்மல் ஆகிவிட்டது என்றால் அவனுக்கு சுகமாகிவிட்டது அப்படி என்று ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் அதன் பின்பு அந்த செகண்ட் சைன் இஸ் கிரேட்டர் தேன் த ஃபர்ஸ்ட் ரெண்டாம் அடையாளம் வந்து அதை விட மேலான காரியம் நீ ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்கள குறித்ததான தரிசனத்தை காணும் பாய் பி ஏபிள் டு டெல் பை விஷன் த வெரி சீக்ரெட் ஆஃப் தேர் ஹார்ட்ஸ் தரிசனத்தின் மூலமாக அவங்களுடைய இதயத்தில் இருக்கிற ரகசியத்தை கூட உன்னால் சொல்ல முடியும் தென் த பீப்புள் வில் ஹேவ் டு பிலீவ் யூ அப்பொழுது ஜனங்கள் உன்னை நம்புவார்கள் மோசேக்கு எப்படி ரெண்டு அடையாளம் கொடுத்தாரோ அதே போல பிரதாக ரெண்டு அடையாளம் கொடுத்தார் ஆமென் ஒன்று வந்து ஹீலிங் இன்னொன்று ப்ராபசி சார் தட்ஸ் எ வெரி ரீசன் ஐ ஆம் ஹியர் ப்ரேயிங் டு நைட் ஐ டோல்ட் பை கிளர்ச்சி மேன் தோஸ் விஷன் கம் ஃப்ரம் அன் ஈவில் ஸ்பிரிட்
இது மத்த பரிசங்க எல்லாம் சொல்றாங்க அது அசுத்தாவினால வருதுன்னு சொல்றாங்க அப்பொழுது அங்க கர்த்தருடைய தூதன் என்ன சொன்னார் என்றால் இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொன்னாங்க பேல்செபூல்னு சொன்னாங்க அதனால உன்ன சொல்றதுல ஆச்சரியம் கிடையாது அங்க கர்த்தருடைய தூதன் பேசும் பொழுது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் பேசுறார் பைபிள் வேர்ட்ஸ் பேசும் பொழுது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தவிர வேற எந்த வெர்ஷனும் படிக்க மாட்டேன் பிரதர் பிரணாம் தன்னுடைய செய்தியில் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் கொடுக்குறார் அந்த கர்த்தருடைய தூதனானவர் பேசினது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நதானியல் அங்கே வரும் பொழுது நதானியலுடைய இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து அங்கே விஷன் வந்தது அவருக்கு பணம் தேவைப்பட்டது நீ தூண்டியலை கொண்டு போடு இதோ அங்கே ஒரு அந்த முதலாவது பிடிக்கிற மீனில் வந்து அங்கே வெள்ளிப்பணம் இருக்கும் அதே போல பேதுரு போட்டான் அந்த வெள்ளிப்பணம் அந்த மீனில் வயிற்றுல இருந்தது எப்படி அது தெரிஞ்சது அவருக்கு விஷன் வந்தது ஹல்லேலூயா பிதாவானவர் காண்கிறதை எதுவோ அதைத்தான் குமாரன் செய்கிறார் யோவான் 5:19 நேரமானது போய் கொண்டிருக்கிறது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் இதோ பிதாவானவர் காண்கிறது எதுவோ அதை குமாரன் தான அவர் வந்து ஒரு காண்கிறார் விஷன் காண்கிறார் அந்த 38 வருஷமாக படுத்த படுக்கையா இருக்கிறான் அவனை சுகமாக்கலாம் விஷன் காண்கிறான் அவனை மட்டும் அவர் சுகமாக்கிட்டு போயிட்டார் அது விஷன்ல காண்பிக்கப்பட்டது சமாரிய ஸ்திரீட்ட பேசும் பொழுது அங்கே விஷன் காண்பிக்கப்பட்டது அவருக்கு அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது இருக்கிறவனு கணவன் அல்ல அந்த விஷனை பார்த்து அவர் சொல்லுகிறார் அதே போல உனக்கு விஷன் வரும் இன்னும் நிறைய விஷன் வரும் ஜனங்களுக்கு வியாதியா சோகம் பொழுது அவங்க சோகமாலன்னா அந்த வியாதி போகாதுக்கு என்ன பாவம் இருக்குது என்பதை அங்கே உனக்கு சொல்ல முடியும் என்ன விசுவாசியிலும் நான் செய்த கிரியைகளை செய்வான் இதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் அந்த வேலையும் அங்கே கர்த்தருடைய தூதனான சொல்லுகிறார் யோவான் 14:12 யோவான் 14:19-20 சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன சென்றால் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் பின்பு நீங்கள் என்னை காண்பீர்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் ஜீவிக்கிறபடியால் நீங்களும் ஜீவிக்கிறீர்கள் ஆமேன் நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள் இதான் என்ன சென்றால் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை குறித்து அங்கே சொல்லுகிறோம் இதெல்லாம் கர்த்தருடைய தூதனாக சொல்லுகிறேன் உனக்கு வந்து என்ன சொல்றால் இந்த வரம் கொடுத்திருக்கிறது நீ வந்து போகலாம் உலகமெங்கிலும் நீ போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பின்பு அவர் சொல்கிறார் ஐ வில் பி வித் யூ நான் உன்னோடு கூட இருப்பேன் கர்த்தருடைய தூதனான அவரோடு கூட இருப்பேன்னு சொன்னோடனே அவர் வந்து ஐ வில் கோ நான் போகிறேன் என்று சொன்னார் வேர் யூ எக்ஸ்பீரியன்ஸ் தி சேம் ஃபீலிங் that you feel now in my presence you will know that I am standing nearby ungalku unak eppala vandu kolappam varirudho alla manasula kolappam varudallo appozhalla naan un pakkathula neepen enude presence eppozhudhu unnodu kuda irukkum endru kathude thoonan sonnar ippozhudhu enna seirendral andha velichamanadhu apdiye pogum pozhudhu andha kathude thoonan velichathukulla ponar ceiling ku apdi ponadhu appo velichamanadhu வெளிச்சத்திலிருந்து வந்து வெளிச்சத்துக்குள்ள போயிட்டு வந்தார் தன்னுடைய கையை கடி வரல கடிச்சு பார்க்கிறாரு தரிசனமா அல்லது உண்மையா உண்மையாக நடந்தது ஹல்லேலூயா இப்பொழுது அவருக்கு எந்த சந்தேகமும் வரல கர்த்தருடைய தூதனானவர் தன்னை அனுப்பியிருக்கிறார் ஆமென் கர்த்தருடைய தூதனான சந்தித்த உடனே அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் சந்தோஷமா வீட்டை பார்த்து திரும்பி வர்றார் மனைவிட்டு சொன்னார் நாளைக்கு வருவேன் அல்லது 2 வாரம் கழிச்சு வருவேன் அல்லது நான் வரவே மாட்டேன் எனக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் வரவே மாட்டேன் என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன என்னுடைய ஊழியத்தின் அழைப்பு என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளாத பட்சம் வர முடியாது 8ஆம் தேதி வந்துச்சு 3 நாளில் 8ஆம் தேதி 1946 7ஆம் தேதி 1946 கத்தரங்க சந்தித்தார் 8ஆம் தேதி அடுத்த நாளே வெட்னஸ்டே மார்னிங் புது மனுஷனாக வந்துவிட்டார் ஹல்லேலூயா ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்தார் என்று தெரியும் பொழுது குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் என்ன அழைத்தார் ஹல்லேலூயா இனிமேல் யார் எதை சொன்னாலும் பிரதர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரே வந்து நேரடியாக பேசிவிட்டார் ஹல்லேலூயா மோசே எப்படி கர்த்தருடைய தூதனை சந்தித்து மோசேக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி தான் பிரதர் பிரணாமுக்கு அதே கர்த்தருடைய தூதனானவர் ஹல்லேலூயா அந்த சேம் ஏஞ்சல் வந்து சந்தித்து அவருக்கு அந்த மினிஸ்ட்ரியை கொடுக்கும் பொழுது
இப்பொழுது யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. அவருக்கு வந்து இப்பொழுது அந்த அவர் சொன்னார், உலகம் முழுசும் நீ அந்த ஹீலிங் கிஃப்டை கொண்டு போவாய். எப்படி கொண்டு போன்னு சொன்னாரா? சொல்லலை. அதே போல் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டெப் தான் நமக்கு காமிக்கிறார், அது எப்படி கொண்டு போவான்னு தெரியாது. அதனால் பிரதர் பெனா இப்பொழுது வந்து விட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். எப்படி அவர் உலகம் முழுசும் போவார், எப்படி அந்த கிஃப்ட் வரும், ராஜாக்களுக்கு போய் எந்த ராஜாவுக்கு போய் ஜோம் பண்ணுவார், எப்படி தௌசண்ட் கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க, ஒன்றுமே அவருக்கு தெரியாது. ஹலலுயா. ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை நடத்துவார். ஆமீன். இன்னைக்கு வேண்டியது ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார், நாளைக்கு வேண்டியது நாளைக்கு காண்பிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதனால் நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம், அடுத்த வருஷத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நம்முடைய ஃபியூச்சரை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்ம வார்த்தையில் நம்ம இருப்போம் என்றால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமீன். நம்மளாம் ஜெபிக்கலாம்.